विशुद्ध विज्ञान स्वरूप विज्ञान दयानिधि देवव्रतां शरण्यं देवमहे गृहं प्रपद्ये प्राची सत्याकाशसंचाया प्रज्ञाविकैरञ्जनशिरोभूता प्रयत्न देश के मुख्य गोपाल देश
पीरन गोपाल जी पदास्य मृत्यु अस्य प्रज्ञा विरति करुणा उत सत्पुराप दे वेदांत लक्ष्मण मुने श्रवाग देयम पादार बिंदु युगलम शरणम प्रवर्तये श्रीलंके सपदे समर्पित वरम सुत्यंत रामानुज श्री योगींद्र गुरुत्तमे निर्मल सुत्यंत विद्यात्मना प्राप्त शुद्ध पदम से युक्त रेम श्रीवास रामानुज श्री श्रीवास मुनि देशिक मणि श्रेय निधि संतये
அப்படிங்கிறத பிரம்மத்தினுடைய ஸ்வரூப சோதனம் பண்ணுவதற்காக அந்த வாக்கியத்துல பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை ஸ்வரூப நிரூபக தர்மங்களை தன்னது நிரூபிக்க முடியாத காரணத்தால அங்கு சொல்லப்பட்டவைகள் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். இவை இந்த தர்மங்கள்ங்கிற அர்த்தத்தை விட்டு இதுக்கு பிரம்மத்தினுடையதான இதர பிரத்யேகத்துவம் பிரம்மத்தை காட்டும் மற்ற பதார்த்தங்கள் அதிகாரத்தை உடையவை அவைகளே அந்த பிரம்மத்துக்கு வியாபூர்த்தி சத்தியபதம். இது பிரம்மஸ்வரூபத்தையே சொல்றது. பிரம்மத்தை காட்டும் இதர பதார்த்தங்கள் ஜட பதார்த்தங்கள் அவைகளே அந்த பிரம்மத்துக்கு வியாபூர்த்தி ஞானம் என்பது அதுவும் பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. பிரம்மத்தை காட்டும் மற்ற பதார்த்தங்கள் அபரிச்சின்னமான அளவுக்கு உட்பட்ட பதார்த்தங்கள் அவைகளிலே இந்த பிரம்மத்துக்கு வியாபூர்த்தி பண்ணி பிரம்மத்தை ஆனந்தம்னு சொல்கிறது. ஆக சத்திய சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற பதங்களுக்கெல்லாம் பிரம்மஸ்வரூப பிரச்சினைக்க வியாபூர்த்தியை சொல்றது எழுதிய இவைகள் குணங்களை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவோம். குணங்கள் இருந்து சொல்வதுதான் பிரம்மஸ்வரூப சோதன வாக்கியம். எப்போ இது ஒப்புக்கொள்ளப்பட்டதோ ஸ்வரூபத்தை ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் இல்லாமல் சோதனை பண்ண முடியாதுங்கிற காரணத்தாலே இவைகள்லாம் தர்மங்களாகவே கூறும். இந்த தர்மங்களாலே நிரூபிதமான விசிஷ்டமான பிரம்மத்தை தான் அந்த வாக்கியம் சொல்றதே வெளிய இந்த முக்கிய அர்த்தத்தினால நிரூபணம் பண்ணக்கூடிய பிரகாரம் இருக்கும்பொழுது இதை விட்டுட்டும் தற்பிரத்யேக ஆக்காரங்கிற லட்சணையினால் அதை நிரூபணம் பண்ணுவதும் சாஸ்திரக்காரர்கள் ஒருபொழுது அங்கீகரிக்க மாட்டார்கள். சத்தியம் ஞானம் அனந்தம் என்பதற்கு சத்தியத்துவ விசிஷ்டமான பிரம்மம் ஏகத்துவ விசிஷ்டமான பிரம்மமும் அனந்தத்துவ விசிஷ்டமான பிரம்மமும் ஒன்றேங்கிற அர்த்தமும் சாமானாதிகரணியத்தால் சம்பவிக்கும். ஏன்னா சாமானாதிகரணியத்தில் உள்ளதான விசேஷண பதங்களுக்கெல்லாம் வெவ்வேறு பிரவிற்த்தி நிமித்தமான முக்கியார்த்தங்கள் இருந்த பொழுதும் அந்த முக்கியார்த்தங்களை விடாமலேயே அவைகள் ஏகார்த்த பிரதிபாதனமும் பண்ணும். இதுதான் சாப்திகர்களான வையாக்கரணர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சாமானாதிகரணிய லட்சணமும். இதுதான் பின்ன பிரவிற்த்தி நிமித்தான ஏகஸ்மின் நர்த்திய விற்பி சாமானாதிகரணியம். சத்தியங்கிறதுக்கு ஞானங்கிறதுக்கு அனந்தங்கிறதுக்கு மூணுக்கும் தனித்தனியான முக்கியார்த்தம் உண்டு. சத்தியம் ஞானம் இல்லை, ஞானம் அனந்தம் இல்லை. ஆனால் இவைகள் மூன்றும் சேர்ந்து ஒரே திரவியம். சியாமத்துவம் வேற, யுவத்துவம் வேற, தேவதத்தனாக இருப்பது வேற. ஆனால் சியாமோ யுவா தேவதத்தனாக இருந்து சியாமனாக யுவாவாக தேவதத்தனமாக இருக்கிற ஒருவனை பிரதிபாதனம் பண்ணுவது போல சத்தியம் ஞானம் அனந்தம் என்றாது வெவ்வேறு விசேஷங்கள். விசேஷங்களுக்கெல்லாம் முக்கியார்த்தங்கள் வெவ்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் இவைகள் மூன்றும் சேர்ந்து சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கிற ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பிரதிபாதனம் பண்ணும் அப்படின்னு குறிப்பிடும். அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பவைகள்லாம் தர்மங்கள். பிரம்மத்துக்கு தன்னுடைய சுரூப நிரூபக தர்மங்கள் ஆகிற சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்வாதிகளுக்கெல்லாம் குணங்களுக்கெல்லாம் தர்மங்களுக்கெல்லாம் பிரம்மம் ஆசிரியமாக இருப்பது இந்த இந்த சுற்றினாலே சொல்லப்படும். அவர் சொன்னார் அதுக்கு மேல இல்லையா, ஏன் சத்தியம் ஞானம் பிரம்மங்கிறது சாமானாதிகரணியத்தால எதுக்காக நான் அவர் லட்சணையினால் அர்த்தம் பண்றேன்னு அவர் சொல்றாரு கேட்டார். முக்கியார்த்தம் இருக்கு, முக்கியார்த்த பரித்தியாகம் பண்ணித்தான் லட்சணையை சொல்லணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் முக்கியார்த்த பரித்தியாகம் பண்ணி லட்சணையினால் சொல்றேன்னு கேட்டா இப்படி சொன்னால்தான் மற்ற சுதிகளோடு இதுக்கு ஐக்கரசியம் வரும். அப்படி என்ன சுதிகள் இருக்குன்னா பிரம்மத்தினுடையதான சொரூபத்தை நிர்குணமாக நிரூபிக்கக்கூடியதானே இல்லையா இந்த நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இல்லையா இந்த குணங்களை சொல்லி இல்லை இல்லை இல்லைன்னு மறுக்கக்கூடிய இல்லையா சுதிகள் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படிங்கிறதானே இந்த சுதிகள் எல்லாம் பிரம்மத்துக்கு குண நிஷேதம் பண்ற சுதிகளாக பண்ணினால இல்லையா இந்த சுதிகளை இல்லையா இந்த இந்த சுதிகளுக்கு விரோதம் வராமல் சத்தியம் ஞானம் பிரம்மங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணணும்னாக்க இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும். இதுக்கு ஏகமேவ அத்விதீயம்ன்றதை எடுத்துட்டு அத்விதீயத்துவம் தானே குணத்தோக்கு சத்வித்தீயத்தான் நசகதே அப்படின்னு அத்வீத சாத்திருக்கேன். இந்த அத்விதீயங்கிற பதம் இருக்கு இல்லையா, இந்த அத்விதீயங்கிற பதமானது இல்லையா தன்னோடு இன்னொன்று சேர்த்து இல்லாதது த்விதீயமாக வேறொன்று இல்லாதது அத்விதீயம். இப்ப அத்விதீய பதத்துக்கு அவர் என்ன அர்த்தம் சொல்றாரு கேட்டா பிரம்மமானது தன்னுடைய குணங்களையும் குணங்களோடும் சம்பந்தமற்றது அப்படிங்கிறது அத்விதீய பதம். தன்னுடைய குணங்களோடையும் சேராதது பிரம்மத்தினுடைய சொரூபம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அத்விதீயங்கிற பதத்துக்கு குணங்களோடு சேர்த்து இல்லாமங்கிற அர்த்தம் வராது. ஏன்னு கேட்டா
அத்விதீய பதமானது வெறும் அத்விதீய பதம் மட்டும் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அது எதனோட அத்விதீயம்ங்கிறது அந்த இடத்துல கிரகிக்கிறதுக்கு குணதோ அத்விதீயம்னு சொல்றாரு. அத்விதீயம் மட்டும்தான் சொல்லுவோம். அத்விதீயம்ங்கிற பதத்தை எந்த விசேஷமும் விடாமல் இல்லையா அதுக்கு எந்த பிரதியோகி இல்லாமல் அத்விதீயத்தை சொல்லிட்டுனால அந்த அத்விதீயத்துவம் எதுல வரும்? பிரகரணகதமான அத்விதீயத்தை தான் வரும். பிரகரணத்தை விட்டுட்டு திரும்பி குணதா அத்விதீயத்தும் ஒண்ணு கொண்டு வரணும்னாக்க அந்த குணத்தினுடைய தானே இல்லையா நிர்தேசம் இருக்கணும். இல்லையா சத்தியம் ஞானம் குணம் சதைவ சோம்பி இதமக்கு ராசிது ஏகமேவ குணத்தோ அத்விதீயம் சொல்லியிருந்தா தான் அந்த அத்விதீயத்தும் குணத்தோப்பி சத்விதீயதான் சகதேன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்க அப்படி இல்லை. குணதகாங்கிற பதம் இல்லை. அத்விதீயத்துவத்துக்கு நிரூபகமான பிரதியோகியத்துவம் சொல்லப்படலை. அதனால வெறும் அத்விதீய பதம் தான் இருக்கு. அந்த வெறும் அத்விதீயத்தை பார்த்து வச்சுட்டு குணத்தோ அத்விதீயம்னு சொல்ல முடியாது. பிரகரணத்திலேருந்து வெளியிலேருந்து ஒரு அர்த்தத்தை கிரகிக்கணும்னா அதுக்கு இங்கே நிர்தேசம் இருக்கு. அப்படி எதுவும் நிர்தேசம் இல்லைன்னா இது பிரகரணத்தை சொல்லாது. பிரகரணத்தை என்ன அத்விதீயத்தை சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிரம்மம் தானே சகல ஜகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறது. இன்னொரு பதார்த்தம் இல்லாத காரணத்தாலே இந்த பிரம்மம் தானே ஜகத்துக்கு நிமித்த காரணமாக இருக்கிறது. இப்போ இதில் உண்டாகிற சங்கம் புத்திஸ்தமான சங்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே பதார்த்தமானது உபாதானமாகவும் அதுவே நிமித்தமாகவும் இருந்து லோகத்தை பார்க்கப்படையிலே சொன்னால் இது லோகத்தை பார்க்கப்பட்ட சகல பதார்த்தங்களை காட்டி நிஜாத்தனமான அதிர்ச்சித்தம் அதுதான் இங்கே அர்த்தமாக சொல்ல முடியாது. இது குண குணாபாவத்தை குணங்களோடு குணங்களாலே அத்விதீயத்தை குறிக்கிறதுன்னு சொல்றதுக்கு இங்க பதம் போறாரு. ஜஸ்ட் இன்செப்ஷன் குணதா அத்விதீயம்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இருந்திருந்தால் அப்படி அர்த்தம் சொல்ல முடியும். அதுல இங்க உள்ள அத்விதீய பதத்துக்கு பிரகரணத்துல சொல்லப்பட்ட அத்விதீயத்துவம் தான் வரும். அது என்னன்னு கேட்டா அபின்ன நிமித்த உபாதான காரண அருகத்துவம். லோகத்தை மற்ற விஷயத்துல தன் அருகத்துவம் பிரம்மத்துக்கு தன் அருகத்துவம் அப்படிங்கறத தான் அர்த்தமா சொல்ல முடியும். ஆகினால அந்த பதத்துக்கு அந்த அர்த்தம் வராதுங்கும் பொழுது இப்ப நிஷ்கலம் நிஷ்கிரியம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படிங்கிறத அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் வாஸ்தவத்தை என்ன தாத்யம் அப்படின்னு கேட்டா இங்க தேஷம் நிர்குணம் நிரஞ்சனம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் இத்தியாதினா இவைகளுக்கும் இந்த நிர்குண வாக்கிய விசேஷங்களுக்கும் கேயகுண பிரதிஷேதத்தை மட்டும்தான் தாற்பயமே இல்லைய குணங்களையே நிஷேதிப்பதற்கு தாற்பயம் இல்லை. நிர்குணம் நிரஞ்சனம் இத்தியாதி சப்தங்கள் இப்பொழுது கல்யாண குண விஷயத்திற்கு நிரூபிக்கப்பட்ட பிறகு சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா இத்தியாதிகளான குணங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட பிறகு நிர்குணம் நிரஞ்சனம் இத்தியாதி சப்தங்களுக்கு நிரூபிக்கப்பட்ட குணங்களுடைய சத்பாவம் குணங்களுடைய இருக்கு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்ட குணங்கள் இருக்கு அவைகளுக்கு விரோதம் இல்லாமல் தான் குணங்கள் இல்லைன்னு நிரூபிக்கணும். இப்போ நிரூபிக்கப்பட்ட குணங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள் அவைகளுக்கு விரோதமான குணங்கள் ஆகிற இல்லையா அவைகளை காட்டு வேறுபட்ட குணங்கள் ஆகிற கேய குணங்களுக்கு மட்டும்தான் பிரதிஷேதம் நிர்குணத்தினால சொல்லப்படும். பின்ன நிர்குண வாக்கியத்தினால எந்த குணங்களுமே இல்லை டோட்டலா அவச்சேதக அவச்சேதேன குண நிஷேதம் விரோதம் இல்லாம நிர்ணயிக்கணும்னா எந்த குணங்கள் உள்ளது என்று அந்த சுதிகளால் சொல்லப்பட்டதோ அந்த குணங்களை காட்டு வேற குணங்கள் தான் இங்க இல்லைன்னு சொல்ல முடியும். இங்க குணங்களே இல்லைன்னு தொடர்ச்சி எடுத்தாக்க இந்த குணங்கள் எல்லாம் உள்ளதுன்னு சொல்லப்பட்ட அந்த சுதிகளுக்கு எல்லாம் விரோதம். ஏன் ஆகினால அந்த சுதிகள்னால ஏற்கனவே சத்தியகாமா சத்திய சங்கல்பா ஏ சர்வஜ்ய சர்வவித்து இத்தியாதி சுத்திகள்னால பிரம்மத்துக்கு சர்வஜத்வ சர்வஜித்திமத்வாதி இல்லையா ஞான பல கிரியா ஆதி குணங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற காரணத்தால் இங்க சொன்ன நிர்குணங்கிறதானது பிரம்மத்துக்கு தன் எதிர்த்தம் அந்த கல்யாண குணங்களுக்கு எதிர்த்தான ஹேய குணங்கள் இல்லாமல் தான் நிர்குணங்கள் வாக்கியத்தால் சொல்லப்படும். நிரஞ்சனம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நிரவத்தியம் நிரஞ்சனம் ரெண்டு பதம் இருக்கு. நிரவத்தியம் அப்படின்னாக்க புண்ணிய பாப ரூப கர்ம சம்பந்தம் அற்றது அப்படின்னா அவத்தியம் அப்படின்னாக்க தோஷம் அவத்தியம் அப்படின்னாக்க பாபம் தோஷம் தோஷமாக என்ன வகை தோஷம் கேட்டா சாஸ்திரத்துல நிஷித்தமான
காரியங்களை செய்வதால் ஏற்படக்கூடியதான தோஷம் தான் பாபம். அதனால அவத்தியம் அப்படிங்கிறது தோஷம் பாபம். நிரவத்தியம்னா தோஷங்கள் பாபங்கள் அற்றதுன்னு கர்ம சம்பந்தம் அற்றது. புண்ணிய பாப ரூப கர்ம சம்பந்தம் அற்றது பிரம்மம். நிரஞ்சனம் அப்படின்னாக்க புண்ணிய பாப ரூப கர்ம பல சம்பந்தம் அற்றது அப்படின்னா அஞ்சனம் அப்படின்னாக்க லேபம். புண்ணிய பாபங்களை செய்தால் அந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் நம்மோட இவனோட இந்த ஜீவனோட ஒரு சம்பந்தத்தோடையதா ஒரு லேபத்தை உடையதாகிறது. பலப்பிரதானம் பண்றவங்க இவனை விட்டு அதை இழுக்க முடியாம இருக்கே அந்த சம்பந்த விசேஷம் தான் அஞ்சனம்னு பேர். அஞ்சனம்னா பூசறது தடவருதுன்னு இல்லையா. பாபம் இவன் மேல லேபிக்கல் இல்லை. அதாவது நிரவத்தியம் நிரஞ்சனம். நிரவத்திய சப்தத்துக்கு இத கர்ம சம்பந்தம் மட்டும்னு இருக்கும். நிரஞ்சனம்ங்கிற சப்தத்துக்கு கர்ம பல சம்பந்தம் மட்டும்னு இருக்கும். இத நிரவத்தியம் நிரஞ்சனம். நிஷ்கலம் நிஷ்கலம்ங்கிற சப்தத்துக்கு கலா அப்படின்னாக்க கலா எஸ்மின் நவித்தியத்தை தற்று நிஷ்கலம். கலாங்கிற சப்தத்துக்கு அவயவம் இருக்கும். நிஷ்கலம்னா அவயவரகிதம். சந்தனுடைய கலைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கலானாக்க அவயவம். ஒரு வஸ்துவனுடைய அவயவங்களுக்கு அவருடைய கலைன்னு பேரு. எல்லா அவயவங்களும் சேர்ந்து நிறைந்ததுக்கு அதுக்கு சகலம்னு பேரு. ஒரு அவயவம் கூட இல்லாததுக்கு நிஷ்கலம். சகலத்துக்கு நேர் எதிர்ப்பது நிஷ்கலம். சகலம்னா எல்லா கலைகளோடும் கூடினது, எல்லா அம்சங்களோடும் கூடினது. அம்சம்னாக்க எல்லா அவயவங்களோடும் கூடினது. நிஷ்கலம்னாக்க அவயவம் அற்றது. பிரம்மத்தை அவயவம் அற்றதுன்னு ஏன் சொல்றதுன்னு கேட்டா அவயவம் உள்ள பதார்த்தங்களுக்கு எல்லாம் விநாசம். அவயவம்ங்கிறதானது சம்யோக விசேஷத்தையும் வியோக விசேஷத்தையும் இல்லையா. அவயவங்களுடைய சம்யோகத்துல வஸ்து உண்டாகும். அவயவங்களுடைய வியோகத்துல வஸ்துவானது விநாசத்தை. அதனால ஏதாவது ஒரு வஸ்துவுக்கு அவயவம் உண்டு சொன்னால் அந்த அவயவம் உள்ள வஸ்துவானது விநாசத்தை உற்பத்தி விநாசங்களுடைய வஸ்துவா இல்லையா. ஒரு வஸ்து அவயவத்து என்ன எவைகளுடைய சம்யோகத்தினால வஸ்து ஏற்படுறதோ அவைகள் வஸ்துவுடைய அவயவம். எவைகளுடைய வியோகத்தினாலே எவைகள் தனித்தனியா பிரிவதனால வஸ்து விநாசத்தை அடைகிறதோ அவைகளுக்கு அவயம் அவயவங்கள் என்றால் எவைகளுடைய சம்யோகத்தினாலே வஸ்துவுக்கு உற்பத்தியோ எவைகளுடைய வியோகத்தினால வஸ்துவுக்கு விநாசமோ அவைகள் தான் அவயவ சப்தவாச்சியம். பிரம்மத்துக்கு தாதிச அவயவங்கள் கிடையாது. அப்படின்னா பிரம்மத்துடைய சாவயவமான பதார்த்தங்கள் எல்லாம் காரிய பதார்த்தங்கள். அவைகள்லாம் உற்பத்தி விநாசத்தினுடைய பதார்த்தங்கள். நிரவயவமான பதார்த்தங்கள்லாம் காரண பதார்த்தங்கள். காரியத்துவ அத்தியந்த விசித்தமான காரணத்துவ மாத்திர விசித்தமான பதார்த்தம் உற்பத்தி விநாசங்கள் இல்லாத பதார்த்தம். அப்படிப்பட்ட காரண பதார்த்தம் தான் நிரவயவ பதார்த்தம். அதுதான் நிஷ்கலம். இதனாலே பிரம்மத்து குணங்கள் இல்லைன்னு சொல்ல பிரம்மத்துக்கு உற்பத்தி விநாசங்களாகிற கேய குணமற்றது தான் சொல்லப்படுது. உற்பத்திங்கிறது ஒரு கேயம், விநாசங்கிறது ஒரு கேயம். உற்பத்தி விநாசங்களாகிற கேயங்கள் அர்த்தம்தானே நிர்தோஷமான சொரூபம் குடும்பத்துடைய காணப்படுது. அத மாதிரி சாந்தம் சாந்தம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சாந்தம் சடூர்மி ரகிதம் அப்படின்னா ஊர்மின்னு அலை. இல்லையா சம்சாரம் சம்சாரங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சம்சாரங்கள் சமுத்திரத்துல ஆறு அலைகள். சாதாரணமா சமுத்திரத்தை விழுந்தவன் தப்ப முடியாதுங்கிறது காரணம் என்ன அதனுடைய அலைகள். அலைகள் என்ன பண்ணும் தன்னை வந்து வந்த விஸ்துவை திரும்ப திரும்ப கரையில கொண்டு சேர்த்து திரும்ப திரும்ப கடலுக்கு அடிச்சுட்டு போயிடும். இதுதான் அலைகளுடைய சுபாவம். அதனால அலைகளாகல சமுத்திரத்துல வந்து சேர்ந்தவற்றை சமுத்திரத்தை விட்டு வெளியேற்ற முடியாதபடி திரும்பவும் கரைக்கும் சமுத்திரத்துமா அலைய அலைக்கழிக்கக்கூடியவைகள் தான் அலைகள்னு பேர். அலைகள்ங்கிறதுனாலே அவர்கள் அலைக்கழிக்கிற காரணத்தால் தான் அலைகள்னு பேர். எந்த வஸ்துவை போட்டாலும் அந்த அலைகளில் அது திரும்ப திரும்ப கடலுக்கும் கரைக்குமா அலைக்கழிக்கிற அலைகள். அந்த சம்சாரமாகிற சம்சாரம் ஒரு சமுத்திரம் தானே இது ஒரு ஆறு அலைகள் இருக்கு. அந்த ஆறு அலைகளும் ஷடூர்மிகள். ஜரா மரணம் சோகம் மோகம் அசனாயா பிபாசா என்று சொல்ற இந்த ஆறு சமுத்திரத்தினுடைய சம்சார சமுத்திரத்துடைய அலைகள். இவைகள் தன்னில வந்து விழுந்த ஜீவனை சம்சாரத்தை விட்டு கரையேற விடாமல் அலக்கழிச்சுட்டே இருக்கும். முதல்ல ஜரா இல்லையா, அப்புறம் மரணம். இதோட முடிஞ்சு போயிடுதுன்னு இல்லை, திரும்பியும் பிறக்கணும். பிறந்தால் சோக மோகங்களை அனுபவிக்கணும். அந்த சோக மோகங்களோடு சேர்த்து
இந்த பசியும் தாகம் இது ரெண்டும் இல்லாமல் இருந்தா எவ்வளவு சுத்தமா இருக்கும். அதனால இவைகள்லாம் இல்லையா, சம்சார சமுத்திரத்தினுடைய ஆறு அலைகள். சம்சாரத்தில் விட்டு இந்த ஜீவனை கர்மானுகுணமாக அலைக்கடிக்கக்கூடியதான ஜரா மரணம், சோகம் மோகம், அசனாயா பிபாசா, அசனாயான பசி, பிபாசான தாகம். ஏன் இவைகள் தான் இல்லையா இந்த ஷடூர்மிகள். இந்த ஷடூர்மிகளும் இல்லையா நிரஸ்த ஷடூர்மி, இந்த ஆறு ஊர்மிகளுடைய சம்பந்தம் ஸ்வதஹா ஸ்வாபாவிகமாக அற்றது எதுன்னு கேட்டால் அதுதான் பிரம்மம், அதுதான் சாந்தம் அப்படிங்கிற சொல்றது. சாந்தம் பிரம்ம முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் கூட இது கிடையாதுனாலும் அவர்களுக்கு பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் கிடையாது. இவங்க பகவான் ஒருத்தனுக்கு தான் சுவாபாவிகம் ஸ்வதஹா இவங்க கிடையாது. அதனால சாந்தம் பிரம்ம, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். இந்த ஸ்ருதியானது பிரம்மத்துக்கு குண நிஷேதம் பண்ணதில்லை, பிரம்மத்துக்கு ஹேய குணங்களை மட்டும்தான் நிஷேதம் பண்ணியிருக்கு. அதனால இந்த நிர்குண வாக்கியங்களுக்கு இதுதான் பார்த்தது. அடுத்தபடியா அத்வைதி என்ன சொல்றார், சுவாமி நான் எதற்காக பிரம்மத்துக்கு குணங்களை நிஷேதிக்கிறேன், எதற்காக இல்லையா ஞானாவும் ஞேயமும் மற்றதான ஞானம் நான் ஏன் சொல்றேன், இல்லையா எனக்கு ஒன்றும் பிரம்மத்துக்கு ஞாத்துவம் இருக்கிறதையோ பிரம்மத்துல ஞேயத்துவம் இருக்கிறதையோ எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. அதை குறித்து எனக்கு எந்த அசூயம் இல்லை. பிரம்மம் தாராளமாக ஞாபகமாக இருந்துக்கிட்டோம், பிரம்மம் தாராளமாக ஞேய பதார்த்தமாக இருந்துக்கிட்டோம், ஆகவே நிஷேதிப்பது என் சொந்த அபிப்பிராயம் இல்லை. ஸ்ருதியானது இந்த பிரம்மத்தை ஞான சுரூபம் என்று சொல்லியிருக்கிறது. நான் சொந்த அபிப்பிராயத்தை போய் போறவன் இல்லை, நான் ஸ்ருதியுடைய அபிப்பிராயத்தை அப்போது பண்ணுறேன் அப்படின்னு சங்கர் சொல்றேன். எந்த காரணத்தாலே ஸ்ருதிகள் என்ன பிரம்மத்தை ஞான சுரூபம் என்று சொல்லி இருக்கிறதோ, ஞான சுரூபமே ஞானமாகிற வஸ்து ஞான திரவியம் ஆத்மான்னு சொல்லியிருக்கிறதுனால ஞானம்னு ஆத்மா ஒத்துட்டாங்க. அப்ப ஞாதா ஞேயமெல்லாம் ஞானத்தை காரணம் பின்ன பதார்த்தங்களா பண்ணுவேன். அதனால அவைகள் பிரம்மம் பிரம்மத்துக்கு ஞாத்துவம் ஞேயத்துவம் இருக்க முடியாது. பிரம்மம் ஞாதாவாகவோ பிரம்மம் ஞேயமாகவோ பிரம்மம் அறிகிறவனாகவோ பிரம்மம் அறியப்படுகிற பதார்த்தமாகவும் இருக்க ஒண்ணாது. ஏன்னு கேட்டா பிரம்மத்தை ஞான மாத்திரம் என்று சுத்திகள் சொல்லியிருக்கு அப்படின்னு இது அத்வைத்தியுடைய அதுக்கு பதில் சொல்றார். ஐயா பிரம்மம் ஞான சுரூபம் என்பது ஞாத்திருத்துவ விஷேதத்துக்காக இல்லை. ஞான சுரூப செய்வத்திய பிரம்மனா, இந்த பிரம்மத்தை ஞான சுரூபம் என்று எந்த வாக்கியங்கள் சுதி வாக்கியங்கள் சொல்லிட்டோ அதே சுதி வாக்கியங்கள் பிரம்மத்தை ஞாதா என்று சொல்லுகிறேன். ஏன் இப்ப பிரம்மத்தை ஞான சுரூபம்னு சொல்ற வாக்கியங்களை கொண்டு பிரம்மத்தை ஞாதாவாக சொல்கிற வாக்கியங்கள், பிரம்மத்தை அறிகிறவன் அங்க சொல்ற வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்களை இதை கொண்டு நிராகரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாக்கியங்களை கொண்டு இவைகளையும் நிராகரிக்க முடியும். ரெண்டு சமவரம் உள்ள சுத்தி வாக்கியங்கள் இல்லையா, எல்லா சுதியில் உள்ள எல்லா வாக்கியங்களுக்குமே சமபலம், எல்லா சுதிகளுமே அனாதிநிதன அவிச்சின்ன சம்பிரதாயம் அசம்பாவியமான தோஷங்கள் அனதகாசமான நித்திய நிர்தோஷ சுதிகளில் உள்ள வாக்கியம், ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இல்லையா சமபலம் உள்ளது. அதனால ஞான சுரூபம்னு சொல்ற சுதிகளை கொண்டு ஞாத்துவத்தை நிஷேதம் பண்ண முடியுமா என்றால் ஞாத்துவத்தை சொல்றதுகளை கொண்டு இதையும் நிஷேதம் பண்ண முடியும். ஆகினால எது வரம்னு கேட்டாக்க இந்த ஞானஸ்வரூபத்துக்கு விரோதம் இல்லாமல் அந்த ஞாத்திருத்துவம் நிரூபிக்கணும். அந்த ஞாத்திருத்துவத்துக்கு விரோதம் வந்தால் இல்ல விரோதம் வராதபடிக்கு இந்த ஞான சுரூபம் வந்து நிர்வகிக்கணும். பிரம்மத்தை முதல்ல பிரம்மத்துக்கு ஞாத்திருத்துவத்தை ஒப்புக்கொண்டு அப்படி ஞாதாவா இருக்கிற பிரம்மமானது ஞான சுரூபமும் ஆகும். ஏன்னா ஞாத்திருத்தம் ஞான சுரூபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு சில புத்தர்க்க மதங்கள்ல சொல்றா, அதை நிராகரித்து ஞான சுரூபமான பிரம்மமே ஞாதாவாக இருக்கிறது, ஞாதாவான பிரம்மமே ஞான சுரூபமாக இருக்கிறது நிரூபிப்பதற்காகத்தான் முதல்ல பிரம்மத்தை ஞான சுரூபம்னு சொல்லி அந்த ஞான சுரூபத்துவ அவிரோதேன பிரம்மத்துக்கு ஞாத்திருத்துவம் அதாவது ஞான குண ஆசிரியத்துவமாக ஞாத்திருத்துவம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சுதிகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. எஸ் சர்வ கே சர்வ விது
அப்படின்னு சொல்லக்கூடிய முந்த சுதி இது பிரம்மத்தை சர்வஜ்ஞா சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா அனைத்தையும் அறிபவன் தான் சர்வஜ்ஞன் அதனால பிரம்மத்துக்கு அறிபவன் அனைத்தையும் அறிபவன் இந்த சுதி சொல்லணும் சர்வவித் அனைத்தையும் உடையவன் அனைத்துக்கும் சுவாமியானவன் விது லாபே அப்படின்னு தாது சர்வவித் அப்படின்னா சர்வத்தை அடைந்தவன் ஒன்றை ஒன்றை அடைந்தவன் அதனுடைய சுவாமி தனத்தை அடைந்தவன் தனசுவாமி க்ஷேத்திரத்தை அடைந்தவன் க்ஷேத்திர சுவாமி அது மாதிரி சர்வத்தை அடைந்தவன் சர்வஸ்வாமி இந்த பகவானுக்கு இந்த பிரம்மத்துக்கு சர்வஜா சர்வவித்து என்று ஞாத்திருத்தம் சொல்லப்பட்டது ததைச்சதன அந்த பிரம்மமானது பார்த்தது பார்த்ததுன்னா சங்கல்பிப்பது அப்படின்னு அர்த்தம் சைச்சத லோகான் சுஜாயி இந்த சுதியானது இந்த பிரம்மம் நான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பேனாக என்று பார்த்தது நித்தியோ நித்தியானா சேதன சேதனானா ஏகோ பகுனா யோ விததாதி காமா இந்த ஸ்வேதாசித்த உபனிட சுதியானது நித்திய ஒரு நித்தியனான சேதனனான ஒருவன் நித்தியர்களான சேதனர்களான சர்வருக்கும் பலருக்கும் அவர்களுக்கு அபேட்சிதமான போகங்களை வழங்குகிறான் அவர்களுக்கு அபேட்சிதமான காமங்களை எல்லாம் அவர்களுக்கு அபேட்சிதமான போகங்களை எல்லாம் வழங்குகிறான் யாரு ஒருவன் வழங்குகிறான் யாருக்கு பலருக்கு வழங்குகிறான் வழங்குகிற ஒருவன் யான் கேட்டா நித்தியன் சேதனம் வழங்கப்படுகிற பலர் யாருன்னு கேட்டாக்க நித்தியர்கள் சேதனர் அதனால இந்த பரமாத்மாவும் சரி இந்த ஜீவாத்மாக்களும் சரி எல்லோருமே நித்தியர்கள் எல்லோருமே சேதனர்கள் சேதனர்கள்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் ஞான குண ஆசிரயம் உள்ளவர்கள் சேதனங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இந்த சைத்தன்ய ஆசிரயா சேதனா சைத்தன்யம்னா ஞான குணம் அதனால பிரம்மத்துக்கு ஞான குண ஆசிரயத்தும் இதனால் சொல்லப்படும் அடுத்தபடியா இது ஒரே வாக்கியத்தில் ஜீவனையும் பரமாத்மாவையும் எடுத்து ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தருது சர்வஜ்ஞம் அல்பஜ்ஞம் ஆகியது இருவர் பரமாத்மா அஜ்ஞான்றது ஜீவன் இருவருமே உற்பத்தி விநாசங்கள் இல்லாமல் நித்தியம் ஈசன் ஈசம் ஒருவன் ஈசன் இன்னொருத்தன் அனீசன் ஒருவன் நியமன சுவாவுடையவன் நியந்தார் இன்னொருவன் நியாம்யம் இதுவும் ஞாக்யம் தோ அஜௌ ஈசன் ஈசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல ஞாக்யம் இருவருக்குமே ஞாத்தத்துவம் இருக்கு ஒருத்தனுக்கு சர்வஜத்துவம் இன்னொருத்தருக்கு அல்பஜத்துவம் அதனால ஜீவ பரமாத்மாக்கள் இருவருக்குமே ஞாத்திருத்தம் இதில் சொல்லப்பட்டது தமீஸ்வரானாம் பரம மகேஸ்வரம் தன் தெய்வதானாம் பரமஞ்ச தெய்வதம் பதிம்பதியினாம் பரமம் பரஸ்தாது விதாமதம் தேவம் புவனேசம் ஈண்டியம் இதுலையும் ஜீவபர வேதத்தை சொல்லி இல்லையா தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் பரமமை முதல்ல ஈஸ்வரன் சொல்றதுக்கு இல்லையா அதாவது பரிமிதமான ஈஸ்வரத்துவம் நம்முடைய தேவேந்திரியாதிகள் எல்லாம் நியமிக்கிற அளவுக்கு ஈஸ்வரனா இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் கீதா பாஷ்யத்துல ஸ்பஷ்டமா ஜீவனை ஈஸ்வர சப்தத்தால சொல்லியிருக்காரு என்ன ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு கேட்டா அபேட்சிதமான அளவுக்கு ஈஸ்வரன் இவனுடைய ஈஸ்வரனை நியமித்தான் அர்த்தம் தன்னுடைய தேவேந்திரியாதிகளை நியமனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸ்வரன் நியமனம் இந்த பரமாத்மாவுக்கான அவன் ஈஸ்வரன்னாக்க ஜகத்து முழுவதையும் நியமனம் பண்ணக்கூடிய ஈஸ்வரன் அதுதான் சர்வேஸ்வரஹா பரமேஸ்வரஹா அப்படின்னால்தான் பகவான் இல்லையா வெறும் ஈஸ்வர சப்தத்தால் ஜீவனத்தை குறிக்கலாம் அதான் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் இல்லையா ஈஸ்வரானாம் மகேஸ்வரம்
இப்படிப்பட்ட ஈஸ்வரர்களான தங்களுடைய தேகேந்திரியாதிகளை நியமிக்கிற அளவுக்கு நியந்தாக்கள் இருக்காளே, இப்படிப்பட்ட ஜீவர்களை காட்டும் மகேஸ்வரர். சரி சுவாமி, இவர்களுக்கு மகேஸ்வரன், அவருக்கு ஒரு மகேஸ்வரன் போறா பரம மகேஸ்வரன். தன்னை காட்டு யாரும் தனக்கு உயர்ந்தவனாக இன்னொரு ஈஸ்வரன் இல்லாத சர்வேஸ்வரர். தமீஸ்வரான பரம மகேஸ்வரம். இங்க பகவானுக்கு நியந்திருத்தம்ங்கிற குணம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் இல்லையா சேதனர்களுக்கு நியந்தா அப்படின்னு பிரம்ம பீமமான ஜீவர்களும் சொல்லப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு நியந்தாவாகிற நியந்திருத்த குணம் உள்ளவனாக சொல்லப்பட்டிருக்க. தமீஸ்வரான பரம மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பரமச்ச தெய்வதம். ஆராதிக்கப்படுபவர்களுக்குள்ள பரமாராத்திய பூதனாக இவர் உள்ளான். நதசிய காரியம் கரணம் சகிக்கதே. இந்த பகவானுக்கு தேக இந்திரியாதிகள் எதுவும் இல்லை. காரியம்னா சரீரம், கரணம்னா இந்திரியங்கள். இவனுக்கு காரிய கரணங்கள் எதுவும் இல்லை. பராசக்தி விவிதைகள் சூரியதே சுவாபாவிக ஞான பல கிரியாச்ச அசிய சக்தி பரா விவிதாச்ச சூரியன். இவனுடைய சக்தியானது இந்த ஜகத்து முழுவதையும் சிருஷ்டிப்பதற்கும் இந்த ஜகத்து முழுவதையும் ரட்சிப்பதற்கும் ரட்சணத்துக்காக எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் ஆந்தர்யாமியாக புகுந்து நின்று சர்வ வஸ்துக்களையும் நியமித்து ரட்சிக்கிற சக்தியும் கடைசியில் சகல ஜகத்தையும் தமிழத்தில் லயப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி ஆசிய சக்தி விவிதா பரா. பரானா இதற்கு மேல் ஒன்று இல்லாதான, இந்த சக்திக்கு மேல் நியந்தாதாக இன்னொரு சக்தி இல்லாதபடி இப்படிப்பட்ட சர்வ விதமான விவிதமான பரா என்ற சக்தியை உடையதான். பராச சக்தி விவித இவர் சூரியதே சுவாபாவிக்கு ஞான பல கிரியாக. இவனுக்கு ஞானம் பலம் கிரியை போன்றதான குணங்களும் அனந்தமாக உள்ளன. இதுவெல்லாம் அப்படி நான் நானும் தான் சொல்றேன். ஈஸ்வரனுக்கு சக்தி இருக்கு, ஞான பலங்கள் இருக்கு, கிரியைகள் இருக்கு. இவைகள்லாம் நானும் வியாபகாரிகமாக ஒப்புக்கொள்றேன், அவித்யா கற்பிதமாக ஒப்புக்கொள்றேன்னா அது தலைவர் ஓங்கி ஒரு கூட்டுக்கு சொல்லி பராசக்தி விவிதைவ சூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சே. ஏஷ ஆத்மா அபகத பாப்மா விஜரோ விமுக்தியு விசோகோ விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா. இந்த சுத்தியானது அபகத பாப்மா விஜரா விமுக்தியு விசோகா விஜிகத்சா அபிபாசா என்பது இந்த சம்சார ஷடூர்மிகள் சொன்னேன் அப்படிப்பட்ட கேயங்கள் அற்றதுங்கிறது. அபகத பாப்மான் முதல் பொது விஷேதம், கர்ம சம்பந்தம் அற்றவன், கர்ம பல சம்பந்தம் அற்றவன். அது மட்டும் இல்லை, விஜரா ஜர இல்லாதவன், விமுர்த்தியு மரணம் இல்லாதவன், விசோகா சோக மோகங்கள் இல்லாதவன், விஜிகத்சா பசி இல்லாதவன், அபிபாசா தாகம் இல்லாதவன். ஏன் இப்படி ஹேயகுணங்களை பிரதிஷேதம் பண்ணி மேல சத்தியகாமகா சத்தியசங்கல்பா என்று சொல்றான். இந்த ஸ்ருதிகள் எல்லாம் உபனிஷத் பிரதிபாத்தியமான பரமபுருஷனாக பரபிரம்மத்தை வெறும் ஞான சுரூபமாக மட்டுமல்லாமல் ஞாதாவாகவும் நியந்தாவாகவும் சமஸ்த கேயகுண பற்றவனாகவும் இல்லையா சமஸ்த கல்யாண குண சம்பந்தனாகவும் இந்த சுத்திகள் காட்டுகிறபடினால இவைகளுக்கு விரோதம் அல்லாதபடி அல்லவோ அந்த நிற்குண சுத்திகளையும் அந்த ஞான சுரூப மாத்திரத்துவ சுத்திகளையும் நிர்வாகம் பண்ணணும். ஆகினாலே இல்லையா இந்த ரெண்டு சுத்திகளுக்கும் விரோதம் வராமல் இருக்கணும்னா பிரம்மமானது ஞான சுரூபமாக உள்ளது, இல்லையா ஞான ஆசிரியமாக ஞான குணமாக உள்ளது. ஏன் இது இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துக்கோம், நடுப்புற ஒரு வாக்கியம் எடுக்கிறது. ஏன்னா அத்வைதி எடுத்துக்கிற கிரமத்த போக வேண்டியதுனால இதனுடைய தொடர்ச்சி இந்த சுத்தி முடிஞ்சவன் வீஷாஸ்மாத் வாத பவதே இத்தியாதினா அக்ஷர குணானு இல்லையா பிரம்ம குணான பிரம்ம குணான ஆரம்பிய தேய சதம் இது உபக்கிரமேன இது உத்கிரமேன இது அனுக்கிரமேன
वाक्यम பரசிய விபிஷ்டோ பிரம்மணா குணானந்தம் பிரவீதி. இப்ப ஏன்னா இதுக்கு அடுத்தபடியா அத்வைதி எழுதியிருக்கிற வாக்கியம் பீஷாஸ்மாத் வாத்தப்பவதே, அதாவது ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படிங்கிறதுனால குண விசேதம் பண்ற. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்தி மனசா சகா என்பதனால வாக்கும் மனசும் பிரம்மத்தை போய் அடைந்து அங்கு எந்த குணத்தையும் கிடைக்காமல் திரும்பின அந்த பிரம்மத்தினுடைய தானே
சாசனத்தை அந்த பிரம்மத்தோட நியமனத்தை அத்திலங்கனம் பண்ணுவதற்கு தைரியம் இருந்தார்கள். அந்த பிரம்மத்தோட அத்தியந்த சேஷத்துவ பாரதந்திரியங்களாலே தான் இவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் காரியத்தை செய்கிறார்கள், சரியா செய்கிறார்கள், தயப்படி செய்கிறார்கள். ஐயா சுவாமி எழுதும்போது ஒத்தர் கூட சூரிய உதய ஆனப்போது சந்தியாவது பண்ணுறாரு அதுக்குள்ள ஐயோ ஐயா சுவாமி யாரும் ஏன் பண்றேன்னு கேட்க மாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் பயம், எல்லாரும் நான் இல்லையா போய் பிராமணம் பூத்து வீட்டுக்கிட்டா மாதிரி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இல்லையா உதய உபஸ்தானம் எல்லாரும் உதய காலம் பண்ணுவோம், ஒருத்தர் கூட லேட்டாக பண்ண மாட்டார். அது காரணம் அந்த அந்த பீஷாஸ் மார் பார்த்த போதே அதே மாதிரி பீஷா ஐயா சுவாமியா சர்வம் பகுதிங்கிற மாதிரி இல்லையா என் பிரம்மபுத்திரி நியமம் பண்ணுன்னு கேட்கல. ஏ ஆனால் பிரம்மத்துடைய நியமனத்தை அத்திலங்கனம் பண்ண மாட்டார்களாக இந்த பீஷாஸ் மார் பார்த்த போவதே என்று பிரம்ம குணான் ஆரம்பியம் இப்படிதான் என்று சொல்லப்படுது. பிரம்மத்துடைய அனதிலங்கனியமான நியந்திரத்துவத்தை சொல்லி இல்லையா பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, பிரம்ம யாருக்கு நியந்தா இல்லை, பிரம்மத்தோட ஒரு ஒண்ணுமே இல்லைன்னாங்க. இப்ப இந்த வாக்கியம் தான் என்ன அர்த்தம்? அதனால பிரம்மத்துக்கு அத்திலங்கனம் பண்ண முடியாதான நியந்திரத்துவம் என்கிறதான இதை சொல்லி இந்த பிரம்ம குணங்களை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த பிரம்மத்துக்கு ஞான ஆனந்தங்களாக குணத்தை நிரூபிச்சு இந்த குணமானது தேய சதம் தேய சதம் தேய சதம் என்று இல்லையா முதல்ல ஆனந்த சோத்ரியசிய தாக்காமகதஸ்ய தேய சதம் மனுஷியானாம் ஆனந்த சேக மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்த சோத்ரியசிய தாக்காமகதஸ்ய தேய சதம் மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்த சேக பித்ருணாம் சிரலோக லோகானாம் ஆனந்த சோத்ரியசிய தாக்காமகதஸ்ய தேய சதம் பிதாம் சிரலோகலோகானாம் ஆனந்தா சேக கர்ஞ்சு தேவகந்தர்வானாம் ஆனந்த அப்படின்னு படிப்படிப்படியா கேத்திரஜனுடைய ஆனந்தம் அளவெடுக்கக்கூடிய ஆனந்தம். கேத்திரஜன்னா யாரே தேவ மனுஷ திவ்ய ஸ்தாபராதிகள் உள்ள ஜீவர்கள் இருக்காளே அவர்களுடைய ஆனந்தமானது மனுஷ ஆனந்தத்தை போல நூறு மடங்கு மனுஷ கந்தர்களுடைய ஆனந்தம், மனுஷ கந்தர்களுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு பிதர்களுடைய ஆனந்தம், பிதர்களுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு தேவகந்தர்களுடைய ஆனந்தம், தேவகந்தர்களுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு கர்ம தேவர்களுடைய அதாவது இங்கிருந்து யாகாதிகளை பண்ணி அங்கே போய் சொர்க்கானுபவம் பண்ற கர்ம தேவர்கள் கர்ம தேவர்களுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு ஆனந்தம். அந்த அங்க இருக்கிற ஆச்சாரியர்களானது தேவலோகத்திலே தேவர்களாக பிறந்தவர், தேவலோகத்தை சிட்டிசன்ஷிப் உள்ளவர், இவர் டிஜிட்டல் விசால் போயிட்டு வருவார். இந்த கர்ம தேவர்கள் அங்க போயிட்டு தங்களுடைய புண்ணிய தீர்ந்தவர்கள் இருந்து அப்புறம் வந்து இது இவர்களுக்கு தேவலோகத்து விசிட்டர் விசா அந்த தேவலோகத்து சிட்டிசன்ஸ் இருக்கா இல்லையா அவர்கள் ஆச்சாரியர்களான தேவர்கள் அவர்களுடையதான ஆனந்தத்தை போல நூறு மடங்கு தேவர்கள் அதிகாரி தேவதைகள் அதாவது அங்கு இந்திர வாதி ஒருவன் அப்படிப்பட்ட அதிகாரி தேவதைகள் அவர்களுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு ஆனந்தம் இந்திரனுடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு ஆனந்தம் பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், பிரகஸ்பதியினுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு ஆனந்தம் பிரஜாபதியினுடைய ஆனந்தம், அதை போல நூறு மடங்கு ஆனந்தம் பிரம்மாவுடைய ஆனந்தம். இது வரலாம் அளக்க முடியாது நூறு நூறா போட்டு இந்த மூணு நேரம் யாரும் உமால என்ன நினைக்க மணக்க முடியாது. சோத்ரிய சாகாமகதே சோத்ரியனாகவும் அகாமகதனாகவும் இருக்கிற ஒரு உபாசகன் இருக்கானே அவன் தன்னுடைய புத்தியினால நூறு நூறா நம்ம நடக்க முடியாது. இதனால்தான் ஒவ்வொருவரும் சோத்ரிய சாகாமகதஸ்ய சோத்ரிய அகாமகதஸ்யன்னு தெரிஞ்சு இப்படிப்பட்டவர் ஒரு ஒரு வழியாக கஷேத்ரஜான் கஷேத்ரஜான இங்கேருந்து பிரம்ம ருத்ராதிகள் வந்து உள்ளவர்களா கஷேத்ரஜன் இதுக்கும் மேல நித்தியமுத்தருடைய ஆனந்தம் அதுக்கு மேல பரமாத்மாவுடைய ஆனந்தம் இது வந்து நூறு நூறா பெருக்கிறதுக்கு கோஷன் தான் தெரிஞ்சது அதுக்கு மேல கோஷன் தெரியாது. அதுதான் பிரம்மத்தினுடையதான ஆனந்தத்துடைய அபரிமிதம். எப்படி சொல்றது இப்போ எப்படி கேத்திரஜான சதுர்முக பிரம்மா பர்யந்தமான ஆனந்தத்தை நூறு நூறாக பெருக்கி அறிய முடிந்தது அதுக்கு மேல உள்ள ஆனந்தத்தை இல்லையா எந்த அளவு நாளும் எதனாலையும் பெருக்க அறிய முடியாத காரணத்தாலே அவைகள் திரும்பி வந்ததுக்கு காரணம் அவைகள் அங்கே இல்லாமல் இல்லை அவைகள் இனியும் அறியப்பட முடியாத அளவுக்கு அபரிமிதமாக இருந்த காரணத்தை கூட இப்போ கடைக்கு வாங்க போனப்போ நம்ம திருஷ்டாந்தத்துக்கு வருவோம். கடைக்கு இப்போ சங்கர சொன்ன திருஷ்டாந்தமானது பாட்சிகள் இப்போ பூர்ணமாக திருஷ்டாந்தம் எதுவும் போகணும்னா கடைக்கு இந்த வஸ்து வாங்க போனவர்கள்
கடையில் அது இல்லைன்னு சொன்னா மட்டும் திரும்பி வருது இல்ல, கொண்டு போற பணம் போறாதுன்னு திரும்பி வருது இல்லையா? ஏன் இந்த கடை வாங்க போனாரு, வாங்க போனவர்கள் அந்த கடையில் அது இல்லை வந்து திரும்பி இருந்தாருன்னா அப்ப அந்த கடையில் அது இல்லைன்னு மட்டும் அர்த்தம்? அந்த கடையில அதுக்கு என்ன விலை போட்டுக்கோ அதை இவர்களால் கூட்ட முடியாததுக்கானதால அவருக்கு இல்லையா பார்ப்பதற்கு மனசுக்கும் கஷேத்திர ஞானம் தந்தாலும் கணக்கிட்டு அறிவதற்கு அதுக்கு சாமர்த்தியம் இருந்தது, அதுக்கு வேற சாமர்த்தியம் இல்லாததுனால ஏன் ஜே டூ கொண்டு வாங்கிறதுக்கு பணம் கொண்டு போயிடலாம், ஜே சவன் வாங்கிறதுக்கு பணம் போறாதுனால இப்போ அது கிடைக்கலங்கிறது திரும்பி வரத்துக்கு அது கிடைக்கலங்கிறது மட்டும் காரணம் இல்லை, அதை வாங்கறதுக்கு இவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லாத சாமர்த்தியம்னா அதுக்கான பணம் இல்லாததுனால நிபுணத்துவம் இல்ல பிரம்மத்துடைய அபரிமித குணத்துவம் சங்கர் கட்டிக்காரர் பாஷிகார் கட்டிக்காரர் அப்புறம் எப்படி மேலே போது தேயேசதம் தேயேசதம் என்று க்ஷேத்ர ஞானந்த பர்யந்தம் ஞானம் உத்வா அதுக்கப்புறம் எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசாசா அப்ராபிய மனசாசா ஆனந்தம் பிரம்மணோ விபர் பிரம்மணா கல்யாண குணத்த குணத்திய ஆனந்தியா தேவ ஆனந்தியம் முடிவில்லாத அபரிமிதமான தன்மை அதன் காரணமாகத்தான் இல்லையா அவைகள் திரும்பின குணம் இல்லைங்கிற காரணத்தால இல்லை இது வதந்தி என் சுத்தி இந்த சுத்தினால பகவானுடைய கல்யாண குண ஆனந்தியம் தான் சொல்லப்படுறதே ஒழிய கல்யாண குண அபாவம் சொல்லப்படவில்லை. சரி பாருங்க அதுக்கப்புறம் பிரம்மணா சர்வாங்கான சக பிரம்மணா விபச்சிதா இது பிரம்ம வேதன பல அவகமானது வாக்கிய அவகமையது வாக்கியம் பரசிய பிரம்மணா விபச்சிதோ குண பிரம்மனோ குண ஆனந்தம் இதே மாதிரி பிரம்மத்துடைய குண ஆனந்தியம் எப்பயும் ஒரு வாக்கியத்தால் சொல்லப்படுறது இன்னொரு வாக்கியத்தால் கவுண்டர் செக் பண்ணுவாங்க இல்லையா? ஏன் எப்பவுமே அப்பவும் சொல்லப்படுற முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தர் சொல்லி கவுண்டர் செக் பண்ணுவோம், முதல்ல ஒரு டிக் பண்ணிட்டு இந்த டிக் பண்ணி போறாது அப்புறம் அது இன்னொரு ராஜாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இதனால சொல்லப்பட்ட பிரம்ம குண ஆனந்தியமானது வாக்கியாந்தரத்தினாலையும் கவுண்டர் செக் பண்ணப்படுறது. அந்த வாக்கியம் என்னன்னு கேட்டா இங்கிருந்து மோட்சத்தை அடைந்து போகிற முக்த ஜீவனானவன் அங்கு சென்று பரமாத்மாவுடைய அபரிமிதமான குணங்களை பரமாத்மாவோடு சேர்த்து அனுபவிக்கிறான். ஏன் அங்கேயும் முக்தனுடைய அனுபவத்திலையும் கல்யாண குண ஆனந்தியும் சொல்லப்படும். சோஸ்துதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதேதி சஹா அஸ்துதே அவன் அனுபவிக்கிற யார் அஸ்துதே யோவேத ஹீரன் முகாயாம் பரமே வியோமன் எவனொருவன் தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்து அனந்த கல்யாண குண விசிட்டாரான பகவானை எப்படிப்பட்ட பகவானை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத ஹீதம் முகாயாம் முதல்ல சுவாமி ரெண்டு நிமிடம் இருக்கா அல்ல பிரம்மவிதா புரோதி பரம் இல்லையா அப்படிங்கிறத உபநிஷத்தோட ஆரம்பம் இந்த ஆனந்த கீழ ஆரம்பம் என்ன முதல் வாக்கியம் பிரம்மவிது ஆப்னோதி பரம் பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பிரம்மத்தையே அடைகிறான். இதான் இதான் இப்பொழுது உபநிஷத்து முடிஞ்சு போச்சு இல்லையா உபாயம் சொல்லியாச்சு பிராப்தியம் சொல்லியாச்சு இல்லையா
தத்துவ இதப்படுறாங்க ஒரு வாக்கி தகுந்து பிரம்மதான் தத்துவம், பிரம்ம விதை அப்படிங்கிறது தான் உபாயம், பரம ஆப்ரோதிங்கிறது தான் புருஷார்த்தம். உபநிடத்து முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுதான் புரிஞ்சுக்க சாமி, இது யாருக்குமே புரியல. அதனால கொஞ்சம் மேற்கொள்ளு என்னன்னு கேட்டால், பிரம்மங்கிற சப்தத்தை வியாக்கியானம் பண்ணணும் இல்லையா, பிரம்ம விதி பிரம்மத்தை இந்த பரத்தைங்கிறது வியாக்கியானம் பண்ணணும், பரம்ங்கிற சப்தத்தை வியாக்கியானம் பண்ணணும், ஆப்ரோதிங்கிறது வியாக்கியானம். ஏன்னா இது நாளில் ஏமாற்று வேலை நடக்கிறது இல்லையா. பிரம்ம விதாத்மன் பிரம்ம அப்படின்னா வெறும் நிர்குணம் பிரம்ம, ஒண்ணுமே இல்லாத வெறும் வெட்டவியா இல்லையா, குண விபூதி விக்கிரம் ஒண்ணு இல்லாததானே, வெறும் குணங்கள் இல்லாத ஒரு பிரம்மம் அப்படின்னு சொன்னா அந்த முட்டாள் சொல்றதெல்லாம் நம்பாத. பிரம்மங்கிறது சத்திய ஞான மனந்தம் பிரம்ம, பிரம்ம சப்தத்தை சுத்தி ஏன் ஏமாத்துறவங்கன்னா வாய் அடைக்கிறதுக்காக பட்டமா சொல்றது. பிரம்மன்னு சொன்னது வெறும் பிரம்ம இல்லப்பா, சத்தியம் ஞானம் பண்ணுறது பிரம்மவித் அப்படின்னாக்க, ஒன்று வாக்கியஜன்ய ஞானமே போகிறோம் இல்லையா, ஒன்று உபாசனங்கள்லாம் வேண்டாம், வெறும் தத்துவம் சீக்கிரம் வாக்கியத்தினால அந்த ஞானம் மாத்திரமே சொல்லலாம் இல்லையா, அது மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பாத. யோ வேத நிகிதம் உபாயம், ஏவன் அதை ஹிருதயத்தில் வைத்து நிச்சய உபாசனம் பண்ணுகிறான் அவன், அதான் பிரம்மவித். அவன் எதை அடைகிறான், அவன் தன்னையே தானே பிரம்மமாக இல்லை இல்லையா, அவன் நிர்குணமான பிரம்மத்தை. சோஸ்டுதே சர்வான் காமான், எங்க போய் இந்த தேகத்துல இருந்து ஜீவன் முக்தியெல்லாம் கிடையாது இல்லையா, பரமபதத்துல போய் பரமே வியோமன், வியோமம்னு ஆகாசம் பரமாகாசம், அந்த நித்திய விபூதி ஆகிற தேச விசேஷத்திலே சென்று நிர்குண பிரம்மத்தை இல்லை இல்லையா, சர்வான் காமானு இல்லையா சக பிரம்மனா விபஸ்திதா அஸ்மதே, அந்த பிரம்மத்தோடு சேர்த்து அதனுடைய சமஸ்த கல்யாண குணங்களை இருந்து அதுதான் பிராப்னோதிங்கிறது ஆப்னோதிங்கிறது. இந்த பிரம்மவித ஆப்னோதி பரப்பு முதல்ல சொல்றான், அதுக்கப்புறம் திரும்பிய ஒரு திரும்பிய அட்ரஸ் பண்ற போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், பிரம்ம சப்தத்துக்கு போலியா சில பேர் நிர்குணம் பிரம்மம் சொல்லுவாங்க, அது இல்லை சத்தியம் ஞானம் பண்றது, வெறும் வாக்கியஜன்ய ஞானமே பிரம்ம ஜானம் சொல்லுவாங்க, அதை நம்பாதீர்கள் இல்லையா. யோகேத நிகிதம் உபாயம், இங்கே சரீரத்திலிருந்து ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டாங்க சொல்லுவோம், அதெல்லாம் நம்பாதீர்கள் இல்லையா, பரம்பரத்தில் போய் பரமேற்கணும்னு சொல்லுவோம், அங்கே போய் விற்குண பிரம்மத்தை இருந்தாலும் அதெல்லாம் நம்பாதீர்கள், சர்வான் காமான் சக பிரம்மனாக இருக்காச்சு சொல்லுவார். ஒரு ஒரு டிஸ்பு கொடுத்துருவான் அவர் போலியா அங்கே சொல்லுவாங்க, போலிகளுக்கு நியமாதீர்கள் கண்டா சொல்லுவாங்க. இந்த பிரம்மவித ஆப்னோதி பரப்புறத விஸ்தரிச்சு சுவாமி இப்பவும் புரியல, சரி உனக்கு என்னதான் புரியும், நேரில் பாருங்க சரியில் தான் புரியும் இல்லையா. தசி இதுமே சிறக அயன் லட்சணப்பட்டா அயன் உத்தரப்பட்டா அயன் ஆத்மா இதை புச்சம் புரியும், இவ்வளவுதான் சுவாமி எனக்கு தெரியும் அப்படின்னா இதை வச்சுதே உனக்கு சொல்றேன், இல்லையா இது சரியில் தெரியும் உனக்கு, இதான் அண்ணமைய சரி கண்ணுனால பாக்குறிய தசி அயமே சிறா அயன் தட்சிணப்பட்டா சின்ன குழந்தையில மனுஷன் படம் போடுங்க எப்படி போகணும், அதை போட்டு காட்டுறது சுத்தி இதான் இப்போ இருக்குது இருக்க ஸ்தித்தி இல்லையா, உனக்கு இதான் தெரியும் தசி அயமே சிறா அயன் தட்சிணப்பட்டா அயன் உத்தரப்பட்டா அயன் ஆத்மா இல்லையா இதன் குச்சம் பெற்றிருக்கான் பாக்கியோ, இது அன்னமய சரி இதுக்குள்ள இதே மாதிரி ஒரு சரீரம் இருக்கு அது பிராணமய சரி, அதுக்குள்ள அதற்காக சுற்றுமா இன்னும் சரீரம் இருக்கு அதுதான் மனோமய சரி, அந்த மயம சேர்த்துக்குள்ள அதற்காட்டும் இந்த சூட்சமா அதுக்குள்ள இன்னும் இதே மாதிரி ஒரு சரீரம் இருக்கு அதுதான் விஞ்ஞானமய சரி, அந்த விஞ்ஞானமய சரீரத்துக்குள்ள அதை போலவே அதற்காட்டு சூட்சமா இன்னொன்று இருக்கு அதுதான் ஆனந்தமயமா சென்றது, அதான் இப்போ இல்லையா எவ்வளவு குணபேதங்கள் இருந்தால் இவ்வளவு சொல்ல வேண்டும், இதான் நீ கண்ணால பார்க்கறதா பிரம்மம் போகும் சொல்ல முடியாதா, இதுக்குதான் இல்ல சோஸ்துதே சர்மான் காமா மோட்ச தசையில இந்த முக்தனாலே பரம முதல்ல இப்ப கண்ணால பார்க்கப்படுறது இந்த சரீரம் அன்னமயமான சரீரம், இந்த அன்னமயமான சரீரத்துக்குள்ளே இந்த அன்னமயமான சரீரத்தை இயக்கிண்டு இதுக்குள்ள இதற்காக சூட்சமாக இருக்கு அதான் பிராணமயமான சரீரம்,
இந்த பிராணமயமான சரீரத்தை இயக்கிக் கொண்டு அந்த சரீரத்துக்குள்ளே அதை காட்டு சூட்சமாக இன்னொரு சென்றதுக்கு அதுதான் மனோமயமான அந்த மனோமயத்தை இயக்கிக் கொண்டு அதை காட்டு சூட்சமாக அதுக்குள்ளே இன்னொன்று இருக்கு அதுதான் விஞ்ஞானமயம் அந்த விஞ்ஞானமயமான ஆத்மாவை இயக்கிக் கொண்டு அதை காட்டு சூட்சமாக அதுக்குள்ளே இன்னொன்று இருக்கு அதுதான் ஆனந்தமயம் இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றுக்குள்ள போனாக்க முதல்ல ஒரு தெரிஞ்ச வஸ்துவை வச்சுட்டு டிரைவ் பண்ணிட்டே வரும் அதனால பிரம்மத்தினுடைய சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவத்தையும் பிரம்மத்தினுடைய ஹேய பிரத்யேகத்துவத்தையும் இல்லையா பிரம்மமானது ஞான சுரூபமாகவும் ஞான குணகமாகவும் இருப்பது என்பதை இவைகளெல்லாம் அந்த பிரம்மமானது உபாதன திசையோடு பிராப்தி திசையோடு வாசியர தஸ்மின் எதந்தகா தன்வேஷ்டம் என்று சொல்லக்கூடியாகவும் இல்லையா அமுத்ரோஸ்மின் லோகோ பகுதி இல்லையா அதாவது இங்கே பிரம்மத்து கல்யாண குணங்கள் உலகுங்கிற காரணத்தாலே தான் உபாசிக்கப்பட்ட பிரம்மத்துக்கு மோட்சத்தையும் அதே கல்யாண குணம் உண்டாகிறது இந்த தத்துவத்து நியாயம் சொல்லக்கூடிய யதாகிருத ரஸ்மின் லோகே பகுதி அதே தப்பேக்கிய பகுதி இந்த லோகத்தில் பரமாத்மா எப்படி உபாசிக்கப்படுகிறாரோ அப்படியே தான் பிராப்தி வேலையிலே அதே பிரகாரம் உள்ளான் இல்லையா ஆகினால பிரம்மத்துக்கு இங்கே ஆசிரகண வேலையோடு மேலே பல பரோபபோக வேலையோடு வாசியர பிரம்மத்துக்கு எல்லா இடத்திலும் சமஸ்த கல்யாண குணம் சித்தத்தும் ஞான சுரூபமும் ஞாத்திருத்தமும் உள்ளது என்று அறியப்படுகிறது அடுத்தபடியாக அத்வைத்த எடுத்த வாக்கியம் எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேதசா அவிஜாதம் விஜானதா விஜாதம் அபிஜானதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இல்லையா பிரம்ம அத்வைத்தியால் எழுதப்படுது இந்த சுத்தி வாக்கியத்தில் அவர்கள் என்ன அர்த்தம் சொன்னார்கள் அப்படின்னு கேட்டால் எவனும் பிரம்மத்தை நான் அறிவேன் இருப்பானோ அவனால் பிரம்மம் அறியப்படவில்லை எவன் பிரம்மத்தை அறியப்பட பிரம்மம் என்னால் அறியப்படவில்லை என்று இருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறிந்தவன் இதுதான் வாக்கியத்தோடு ஸ்தூலமாக இதுக்கு அத்வைத்தி என்ன சுவாபிப்பிராயமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் பிரம்மமானது அறியப்படக்கூடியதாக இருந்தால் அறிந்திருக்க முடியும் அதனால் பிரம்மத்தை எவன் அறியவில்லைன்னு சொல்கிறானோ எவன் பிரம்மம் அறிய முடியாது என்று அறிந்திருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறிந்தவன் எவன் பிரம்மத்தை அறிய முடியும்னு எண்ணி இருக்கிறானோ அதான் நான் பிரம்மத்தை அறிகிறேன்னு அர்த்தம் பிரம்மம் என்னால் அறியப்படுகிறதுன்னா பிரம்மம் அறியப்படக்கூடிய தன்மை உடையது எவன் நினைத்திருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறியவில்லை ஏசிய அமதம் பிரம்ம தசிய மதம் எவன் எவனால் பிரம்மம் அறியப்படவில்லையோ பிரம்மம் அறியப்படுமாறு தான் அறியப்பட்டிருக்கோம் இல்லையா பிரம்மம் அறியப்படவில்லை அதனால பிரம்மம் அறியப்படும் தன்மையுடைய இல்லை என்று எவன் அறிந்தானோ அவன் பிரம்மத்தை அறிகிறான் அது பிரம்மத்தை பற்றின ஞானம் தான் என்ன அர்த்தம் பிரம்மம் அறிவுக்கு உட்படாதது பிரம்மத்துக்கு ஞேயத்துவம் இல்லை பிரம்மம் ஞானத்தை கொண்டு அறியப்படக்கூடிய வஸ்து இல்லை என்று எவன் அறிந்திருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறிந்திருக்கிறான் எவன் பிரம்மத்தை அறிந்ததாக எண்ணியிருக்கானோ அதாவது பிரம்மம் ஞானத்தை கொண்டு அறியப்படக்கூடிய வஸ்து பிரம்மம் ஞேயமான வஸ்து என்று எவன் பிரம்மத்தை அறிந்திருக்கானோ அவன் பிரம்மத்தை அறியவில்லை ஆக பிரம்மமானது தன்னை அறிந்தவனால் அறியப்பட முடியாத வஸ்து தன்னை அறியாதவனால் அறியப்படுகிற வஸ்து அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தமும் ஏன் இந்த அர்த்தத்தை முதல்ல இந்த சுத்திக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம் இந்த சுத்தியானது பிரம்மம் அறிய அமதம் என்கிற சப்தத்துக்கு இல்லையா மதம் என்கிற சப்தத்துக்கு அளவிட்டு அறிவதுன்னு அர்த்தம் மானம் அப்படின்னாக்க அளவு பிரம்மம் எவனால் அளவிட்டு அறியப்பட்டதாக இருக்கிறதோ அவனால் அறியப்படவில்லை பிரம்மம் எவனால் அளவிட்டு அறியப்படாததாக இருக்கோ அவனால் அறியப்பட்டது அது என்ன தாற்பயம் பிரம்மமானது அறியும் அளவுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதான் பிரம்மமானது சொரூபத்தினாலையும் குணங்கள்னாலையும் விக்கிரக விபூதிகள்னாலையும் மற்றவர்களுடைய எல்லாவற்றாலும் பிரம்மம் அபரிமிதமானது பிரம்மமானது அளவிட்டு அறியக்கூடியதல்ல
எவன் பிரம்மத்தை அளவிட்டு அறிகிறேன் என்று எண்ணி இருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறியாதவன், எவன் பிரம்மத்தை அளவிட்டு அறிய முடியாது என்று இருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறிந்தவன் சொல்லுவார். ஆக பிரம்ம திரும்பியும் நியாயமான பிரம்மத்தினுடையதான சொரூப குணாதி ஆனந்தியங்கள் அனந்தமான தன்மையை அபரிமிதமான தன்மையை சொல்லுகிறது அல்ல அன்றி பிரம்மத்துக்கு இல்லையா குண சு குணாதிகள் இல்லைன்னு சொல்றது நிஷேதிக்கிற வாக்கியம் எதுவும் இல்லை. இது நாம சொல்றதோ இது அத்வைதி சொல்றாங்க. அத்வைதி பிரம்மம் அறியவே பட முடியாத பதார்த்தம் அர்த்தம் சொல்றாரு. இது நாம் அளவிட்டு அறியப்பட முடியாத பதார்த்தம் அர்த்தம் சொல்றாங்க. இப்போ யார் சொன்ன அர்த்தம் சரிங்கிறது எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்டால், பிரம்மம் அறியவே பட முடியாத பதார்த்தமாக இருந்தால் பிரம்ம வேத பிரம்ம யோபவதி தமேவம் விதித்து அதிபுத்தி மேதி. ஏன் பிரம்மம் என்று பிரம்ம ஞானத்தால் மோட்சம் சொல்கிறீங்க, பிரம்ம ஞானத்தால் அறியப்பட முடியாததாக இருந்தால் உங்களுக்கு மோட்சமே கிடையாது. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாக ஆகிறான். பிரம்ம விது ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரம புருஷார்த்தமாக பிரம்மத்தை அடைகிறான். தமேவம் விதித்வா அதிமுக்தி மேதி, அந்த பிரம்மத்தை இந்த விதமாக அறிந்தவன் அதி முத்தி மத்தியதி, அவன் அவித்திய சம்சாரத்தை கடந்தவனாகிறான். அப்படின்னா பரம புருஷார்த்தத்துக்கு உபாயமாவது பிரம்மத்தை அறிவது என்று நீ சொல்றியே. இது சக சுத்தி வாக்கியம் தாத்பரியம் இல்லையா? பிரம்ம பிரம்ம ஜானம்தான் பரம புருஷார்த்த சாதனம் என்று முன்னாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது சர்வ சுத்திகளுடைய பிரதிபந்தமான விடயம். பிரம்மத்தை பிரம்ம ஜானம் தான் மோட்டத்துக்கு சாதனம்னு, பிரம்ம ஜானம் மோட்டத்துக்கு சாதனம்னு சுத்தி வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு, இப்போ பிரம்மமானது ஞானத்துக்கே விஷயமாகாத வஸ்துன்னு சொன்னாங்க என்ன அர்த்தம்? இப்போ நீ சுத்திகளுக்கு முரண்பட்டு மட்டும் அர்த்தம் சொல்ல, உன்னுடைய முன்ன சாதிச்ச அர்த்தத்துக்கே நீ இப்போ விரோதமான அர்த்தம் தான். ஏ பிரம்ம வேத பிரம்மை போதி பிரம்ம வித ஆப்னோதி பரம் தமேவம் விதித்வா அதிபுத்தி மேதி எதா பசிய பசியதே ரூபவர்ணம் கொடுத்தா கர்த்தா ரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் இத்தியாதி வாக்கியங்களுக்கு ஏவம் பூதமான பிரம்மத்தை உள்ளது உள்ளபடியாக அறிந்தவன் மோட்சத்துக்கு அதிகாரியாகிறான். அவன் மோட்சமாக பரம புருஷார்த்தத்தை தெரிஞ்சதான் அர்த்தம் சொல்லிட்டு, இப்போ இந்த வாக்கியம் வந்தவாறு பிரம்மமானது அறிவு அறிய முடியாத வஸ்து இல்லையா, பிரம்மம் அறிவுக்கு விஷயமாகாத வஸ்துன்னு சொன்னால், அப்ப என்ன சொல்றேன், பிரம்மம் அறிய முடியாத வஸ்துன்னு சொன்னால் யாருக்கும் பிரம்ம ஞானம் ஏற்படாது. பிரம்ம ஞானம் ஏற்படாட்டா உன் மதத்துல மோட்சமே கிடையாது. அத்வைத மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சர்வதா கால தத்துவம் உள்ளாலும் சம்சாரிகளாவே இருக்கணும். ஏன்னா அதுக்கு பிரம்ம பத்திர ஞானம் உண்டாகாது. பிரம்மம் தான் ஞான ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வஸ்துவாச்சு. பிரம்மத்தை பத்தி அறிய முடியாத காரணத்தால இல்லையா, உன் பரம புருஷார்த்த பிராப்திக்கு இடமே இல்லை. புருஷார்த்த பிராப்திக்கான உபாயம் வந்து அதனை பண்ண முடியாது. ஆகினால இல்லையா, இப்போ பிரம்மத்துக்கு இந்த வாக்கியத்தில் வந்து பிரம்மமானது அறியப்பட முடியாத வஸ்து, பிரம்மம் ஞானத்துக்கு விஷயமாகாத வஸ்துன்னு சொல்றது முன்னாலேயே நீ சொன்ன வாக்கியங்களுக்கே எஸ் அமதம் தசிய மதம் விஜயானம் அபிஜானம் தான் என்பதற்கு மதத்துவ விஜான் தத்துவ அதே ததேவ விருத்தத்திற்கு விருத்தே பிரம்மத்தை ஞானானமேன்னு சொல்லிட்டோம். அந்த பிரம்மத்துக்குரியதான ஞானம் தான் பிரம்மம், பிரம்மத்தை பற்றின ஞானமா மோட்டத்துக்கு சாதனம் சொல்லிட்டோம். இப்போ அந்த பிரம்மம் அறியப்பட முடியாதுன்னு சொன்னாக்க இல்லையா, உங்களுக்கான பூர்வாபார வாக்கியங்களோ எங்களுக்கு எதிர்ப்பு. அதனால இந்த அர்த்தம் கொள்ளத்தக்கதாக. அடுத்தபடியா இந்த பிரம்மத்துக்கு ஞாத்திருத்வத்தை சுத்தியை கொண்டு நிஷேதிக்கிறார். இதுவரை பிரம்மத்துக்கு ஞாத்திருத்வத்தை தர்க்கத்தால் நிஷேதித்தார் அப்ப பார்த்துருக்கோம். இப்போ பிரம்மத்துக்கு ஞாத்திருத்வம் கிடையாதுன்னு சுத்தி அர்த்தம் சொல்றேன். திருஷ்டியை தவிர திரட்டா என்று ஒருவரை காணலாகலாம். மதியை தவிர்த்து மந்தா என்று ஒருவரை எண்ணலாகலாம்.
दृष्ट्यपेक्षया दृष्टि व्यतिरिक्तमान है दृष्टार तपस्य ज्ञानते तविर ज्ञाता என்று ஒருவரை அறியலாம். அதாவது ஞானத்தை தவிர ஞாதான்னு யாரும் இல்லைன்னு, ஞானம் மட்டும்தான் இருக்கு அதை தவிர்த்த ஞாதா என்று யாரும் இல்லை. திரட்டேகே திரட்டாரம் தபசே, திருட்டி வெத்திரிக்கமான திரட்டா என்பவர் ஒருவர் இல்லை. மதியை தவிர்த்து, மதியினா ஞானம், மதியை தவிர்த்த மந்தா அறிகிறவன் என்று ஒருவன் இல்லை. அதனால ஞான வெத்திரித்த ஞாத்திருத்துவ நிஷேதம் இந்த சுத்தியில பண்ணப்படுகிறது. அவ்விதியுடைய அபிப்பிராயம் என்ன? திருட்டே ஹே திருட்டாரம் பசியே, திருட்டே ஹே திருட்டாரம் நபசியே, திருட்டியை காட்டிலும் பெயரான திரட்டா என்பவனை காணாதே. ந மதே ஹே மந்தாரம் மன்மீதாக, மதே ஹே மந்தாரம் நமன்மீதா, மத்தியை காட்டிலும் வேறுபட்ட மந்தா என்கிற ஒருவனை எண்ணாதே. ஆக இதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். ஆக அத்வைத்தியுடைய தாத்பரிய பிரகாரம் ஞானம் ஒன்றே உலகை தவிர அந்த ஞானத்தை தவிர்த்த ஞாதா என்பவன் ஒருவன் இல்லை என்று ஞாத்து வெற்றித்த ஞாத்து நிஷேதம் இந்த சுத்தியால் பண்ணப்படுகிறது அப்படின்னு தாத்பரியம். இந்த சுத்திக்கு இது தாற்பயம் இல்லை. ஏன்னா ஞாதான் ஒருத்தன் இருந்தால்தான் ஞானம் ஒன்றே இருக்க முடியும். ஞானமும் ஒரு பதார்த்தம், ஞாதான் ஒருத்தன் இருந்தால் எந்த ஆசிரியத்தின் மேல ஞானம் இருக்கும்? ஞானமும் ஒரு பதார்த்தம் தனியா ஞானம் அந்த தான் இருக்குமா? ஞானம் ஒரு ஆசிரியம் இல்லாமல் ஞானம் இருக்காது. இதுக்கு ஞானம் இருக்கு, இதுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானங்கிறதுக்கு ஒரு ஆச்சரிய பதார்த்தத்தை வச்சுதான் ஞானத்துடைய பாவ அபாவங்களை, ஞானத்துடைய பிரசன்ஸ் அண்ட் அப்சன்ஸ் இல்லையா எதை பற்றி இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஆசிரியமான பதார்த்தத்தை. ஆகையினால ஞானத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஞாதாவை நிஷேதிக்கிறது சொல்றதுக்கு அத்தனை பாசிபிள் இருக்கு. அப்ப இந்த சுதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஞானத்தை ஒழிய ஞாதா என்று ஒரு பதார்த்தம் இல்லை. அப்படின்னா ஞாதா என்கிற பதார்த்தமானது ஞானத்தை ஒழித்தது இல்லை. ஞானத்தோடு கூடினது அப்படின்னு. இப்போ இது எதுக்கு சொல்றோம்? ஞானத்தோடு கூடின ஒருவன் ஒருவனான ஞாதாவை ஞானத்தோடு கூடினவன் அல்லாததாக இல்லையா ஞாதாவான ஆத்மாவை அறியலாகாதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சில புத்தக மதங்கள் நையாய்க்கு மதத்துல இந்த ஆத்மா ஞாதா இல்லையா, இந்த ஆத்மா தான் அறிகிறோம், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த அறிகிறான ஆத்மா ஜடம். நையாய்க்கு மதத்துல இந்த ஆத்மா ஜடம், இந்த ஆத்மா ஞானம் இல்லை, நம்மளை போல ஆத்மா ஞான சுரூபம் இல்லை. நையாய்க்கு மதத்துல ஏன் மீமாசத்தை கூட ஆத்மா ஜடம். அப்ப ஆத்மா ஜடமாக இருந்தா அந்த ஆத்மாவுக்கு தன்னையும் பிற பொருளையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் எப்படி உண்டாகுது? ஒரு ஜட பதார்த்தத்துக்கு அது உண்டாகாதே. ஜட பதார்த்தத்துக்கு தன்னை தானாகவும் தன்னைக்காட்ட பிற பதார்த்தங்களையும் அறிவதான சாமர்த்தியம் ஒரு ஜட பதார்த்தத்துக்கு எப்படி ஏற்பட முடியும்? ஆத்மா ஜடம்னு சொன்னான்னு கேட்டா, ஆத்மா ஜடம்தான், அந்த ஆத்மாவுக்கு ஆகந்துகமான ஞான சம்யோகம் ஏற்படுது. இந்த ஆத்மா ஜடமாக இருக்கும், ஜடமா இருக்கிற ஆத்மாவுக்கு பிராரத்த கர்மானுகமாக ஒரு ஜென்மா ஏற்படும் பொழுது அந்த மனுஷனோ திரியப்போ ஸ்தாபனமோ அதுக்குரியதான ஞானமானது அந்த ஆத்மாவில வந்து சேரும். ஆகந்துகமான ஞானம் பிராரப்த கர்மானுகூலமாக அந்தந்த சரீரத்தோட பிறக்கும் பொழுது அந்த ஞானம் வரும். அந்த பிறப்பு முடிஞ்சோட அந்த ஞானம் போயிடும். அதுக்கு அடுத்த பிறப்புக்குரியதான ஞானம் அந்த ஜடமான ஆத்மாவை வந்து சேரும். அதான் ஆகந்துக ஞான சம்யோகம். ஆகந்துகம்னா வந்து கொண்டும் போய்கொண்டு இருக்கிறதான ஞானத்துடைய சம்யோகம் அந்த ஆத்மாங்கிற ஜட பதார்த்தத்துக்கு ஏற்படும். அது போதும் இல்லையா?
स्वयं प्रकाश ज्ञान संबंध एपड़ो अवपर विज्ञान तन प्रदान स्वयं प्रकाश क्या आश्रय स्वरूप स्वयं प्रकाश आत्मा ज्ञान स्वरूपम्
வெறும் ஞானம் மட்டும்தான் ஸ்வயம் பிரகாசமான வஸ்து இல்லை, ஆத்மாவும் ஸ்வயம் பிரகாசமான ஞான ஸ்வரூபம் என்று அதற்காக காட்டுவதற்காகத்தான் இந்த சுத்திய இல்லையா. வெறும் ஞானம் மட்டும்தான் ஸ்வயம் பிரகாசம், அதுக்கு இல்லை ஆசிரியமா இருக்கிற அந்த ஆத்மா கேவல ஜனம் என்கிறதாலே அந்த அதை அதை குதர்க்க சிந்திக்கலாம் பற்றுவார். அந்த குதர்க்கத்தை பரிகரிப்பதற்காக ஆத்மியா ஞானம் ஸ்வயம் பிரகாசமாகிறது போல ஞானத்துக்கு ஆசிரியமான இந்த ஆத்மாவும் ஸ்வயம் பிரகாசமான ஞான சுரூபம் காட்டுவதற்கு தான் இந்த சுத்திய வெளிய. இதை இந்த ஆத்மா இல்லையா ஞாதா அல்லன்னு சொல்றது கேட்குற சுத்திய இல்லையா. ஞாதாவும் ஞானத்தை போலவே ஸ்வயம் பிரகாசமானவன் அப்படிங்கிறது தான் ஆத்மா ஞான சுரூபம் இல்லையா. ஆத்மா ஞானம் ஆசிரிய புத்தம் சொல்றது தாத்பரியம் ஆசிய ஞான சுரூப செய்வ ஞாத்ருத்வமபி இல்லையா சுத்தி சத சமதிகரம் இத்தியுக்தம் ததேவ தத்வதேவ சயேகோ பிரம்மன் ஆனந்த ஆனந்தம் பிரம்மோ விஜ்வானிதி விதிரேக நிர்தேசிச்ச ஞானம் ஞானம் ஆனந்த பிரம்ம இல்லையா. இப்போ இந்த பிரம்மத்துக்கு ஞான ஆனந்தாக விளங்குறதுக்கே இந்த ஞானம் ஆனந்தம்னு ரெண்டு குணம் மட்டும், அது பிரம்ம சுரூபமும் ஆகும் அது பிரம்ம குணங்களும் ஆகும் இல்லையா. பிரம்மத்தினுடையதான சுரூப நிரூப தர்மங்களை பார்த்தா அதில் சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆனந்தம் அமரம்னு ரெண்டு இருக்கு. இதில் ஞானம் ஆனந்தம்னு ரெண்டு இருக்கு இல்லையா. இது சுரூப நிரூப நிர்ணயங்களும் இது நிரூபித்த சுரூப சுரூப நிரூப குணங்களில் வரும்பொழுதும் இல்லையா பிரம்ம சுரூபமே ஞானம் ஆனந்தம். பிரம்மத்தினுடைய சுரூபம் மட்டும் இல்லை, பிரம்மம் வெறும் ஞான ஆனந்தம்னு மட்டும் பிரம்மத்துக்கு ஞான குண ஆனந்தம் பிரம்மம் ஞான குணங்கிறதான குண விசிஷ்டமாக இருக்கிறது. ஞானானந்தங்கள் பிரம்மத்துக்கு சொரூபமும் திரவியமே ஞானானந்தம். அந்த ஞானானந்த திரவியத்தில் ஞானானந்த குணங்களும் ஞானானந்தங்கள் பிரம்மத்துக்கு சொரூபமுமா பிரம்மத்துக்கு குணங்களுமா. அதனால்தான் விஞ்ஞான ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சாமானாதிகரன் சொல்லும்போது ஆனந்தம் பிரம் ஆனந்தோ பிரம்ம அப்படின்னு சாமானாதிகரன் சொல்லும்போது பிரம்மம் ஆனந்த சுரூபமாக அதான் பிரம்மம் ஆனந்தமானது ஆனந்தம் பிரம்மனகா விவார் அப்படின்னு வெதிகரணத்தில் சொல்லும்பொழுது பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அப்படிங்கும்பொழுது பிரம்மம் பிரம்மமானது ஞானத்துக்கு ஆசிரியம். அப்போ பிரம்மம் வேற ஆனந்தம் வேற ரெண்டு ஆனந்தோ பிரம்மங்கிற சாமானாதிகரண்யமானது ஆனந்தமே பிரம்மம்னு சொல்றது பிரம்மண ஆனந்தான்னு சொல்ற இடத்துல ஆனந்தமானது பிரம்மத்தினுடையதுன்னு சொல்லும் பொழுது அப்போ பிரம்மம் ஆசிரியமாகவும் ஆனந்தம் அதனுடைய குணமாக முடியும். அதனால ஞானானந்தங்கள் பிரம்மத்துக்கு குணங்களுமா பிரம்ம சுரூபமும் இது வரலாம். பிரம்மத்தினுடைய நிர்விசேஷத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இல்லையா பிரம்ம இல்லையா அதுக்கு அத்வைதி சொல்ற சுத்திகளுக்கெல்லாம் பிரம்மத்தினுடையதான் நிர்விசேஷத்துவம் அதுக்கு தாத்பரியம் இல்லை. பிரம்மத்தினுடையதான இல்லையா நிர்குண நிர்குணத்துவம் இல்லை, பிரம்மத்துடைய சகுணத்துவம் பிரம்மத்துடைய சவிசேஷத்துவம் இல்லையா பிரம்மத்தினுடையதான இல்லையா சமஸ்த ஹேய பத்தியனிக சமஸ்த கல்யாண குண இல்லையா விசித்தான் இனி ஜகத்தினுடைய நித்யாத்வத்துக்கு அத்வைத்து சாதித்த குணங்களை எடுத்து வாக்கியங்களை எடுத்து அவைகள் தாத்பரியம் சொல்றார். எதிலும் உத்தம் எத்தனை இவ்வைத்தமையோ பகு நேகனா நாஸ்தி கிஞ்சன முத்தியோச முத்தியமாப்னோதி இக நானே பசியம் எத்தனை பசிய சர்வம் ஆத்மயோ பூஜி தத்தேன கம் பசிய வேத நிஷேதா இல்லையா பகுதா திருஷ்யதை சே இது கேட்டுக்கிறது அத்வைத்திய மதம் ஐயா அத்வைத்தினால் இதுவும் சொல்லப்பட்டது ஏற்றகி துவைத்தமிவ பசியத்தின் தை துவைத்தமிவ பகுதி தது இத்தர இத்தரம் பசியம் ஏற்றத்வசிய சார் கணையாடி கிடைச்சிருக்கு. இந்த கணையாடியை பார்க்கும்போது பெருமாளை கேட்டுக்கிட்டா இந்த கணையாடியிலேருந்து என்ன போகும் இந்த கணையாடி பெருமாள் கேள்வி இந்த கை பெருமாள் காட்டு போட்டு இந்த கணையாடி எப்படி கைக்கு வரும் ஏதோ ஒரு சூடு சொப்பட்டான்ல விளையாட்டுக்கான இந்த தோற்றத்தை ஆரம்பிக்கும் போது மோதத்தை பணையாமல் மோதத்தை கட்டி தன் கையில் கொடுத்த மாதிரி
ஏதோ நூறு யோஜனைக்கு அப்பால் இருக்கிற பெருமை இப்ப ஒரே படுக்கையில தன்னோட உட்கார்ந்து ஒரு சூசு ஆடி அதுல தோற்று சொல்லியா சக்கனையாய் கேட்டி தன் கையில் கொடுத்து போல இத்தனையும் நடக்கல பர்த்தாலும் சம்பிராப்தான் இந்த கனையாடி என் கையில் வந்து நடத்தும் இது போல இந்த கனையாடி என் கையில் கொடுத்துருக்க அதே கனையாடி நாம் ரெண்டு பேரும் ஒரே ஏ காசனத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு தீர்த்த கையில் வந்து சூது சொப்பட்டா நாடி அதை தோத்து சித்தா வச்சு பண்ணி என் கையில் கையில் கொடுத்துருக்கேன் அப்புறம் நான் சமாளத்துலேயே அவர் கையில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மூணு அப்படின்னு நான் சொன்னேன் என்ன செய்யும் நூறு யோஜனைக்கு அப்பால் முற்றுக்கடலுக்கு அப்பால் இருக்கிற பெருமாள் தன் பக்கத்தில் ஏகாசனத்தில் உட்காந்து இல்லை ஒரு சூது சொற்பட்டா விளையாடி அதில் தோற்று இந்த கையில் கொடுத்துருக்கோம் இல்லையா பர்த்தாரம் சொம்பிராப்தா இல்லை பர்த்தாரம் சொம்பிராப்தா இவை ஜானகி இதாகும் இவை சொந்த எதை கேட்டது இல்லாதது இருப்பதாக அதனால எத்தனை ஹித் போயிட்டாங்க ஐயோ சொல்றாங்க வேறுபட்ட வஸ்து இருப்பதாக எப்பொழுது காண்கிறானோ எத்தனைக்கு திறன் பற்றி இருக்கீங்க அந்த இந்த திறன் ஆனது தேசகால அவஸ்தான் எல்லாருமே ஏதா துவைத்தம் எப்போ அஜ்ஞான அவஸ்தையில இந்த ஜகத்தானது ஏகமாக இருக்கிற இந்த பிரம்மமானது எப்போ நானா பின்ன பதார்த்தங்களாக தெரிகிறதோ அந்த அஞ்ஞான அவஸ்தையில தது இதர இத்தரம் பிரச்சனை பிரம்மத்தை காட்டு வேறுபட்ட அகம் ஒருவர் இருந்து கொண்டு பிரம்மத்தை காட்டு வேறுபட்டதான இதங்கிற ஒரு வஸ்துவை பார்க்கணும் தது இதர இதரம் பிரச்சனை பிரம்மத்தை காட்டு வேறொருவனாக தான் இருந்து கொண்டு பிரம்மத்தை காட்டு வேறொரு வஸ்து இருப்பதாக காண்கிறான் எப்போ அஞ்ஞான அவஸ்தையில் ஏதா அஜ்ஞானவசத்தால் அவித்யினால் எப்பொழுது இருப்பதாக தோன்றுகிறதோ அந்த அவித்யினால் அஜ்ஞான அவஸ்தையில பிரம்மத்தை காட்டு வேறுபட்ட ஒருவனாக அகம் என்று தம் நினைத்துக் கொண்டு பிரம்மத்தை காட்டு வேறுபட்டதான ஒரு வஸ்துவாக இடம் என்கிற வஸ்துவை பாரு இதுக்கு அந்த தர்க்கமே தேவைப்படுறது இல்லை ஆனா இது சாரஸ்யம் வேறொரு பதார்த்தம் இருப்பதாக அவித்ய பார்த்ததும் பிரம்மத்தை காட்டு இன்னொரு பதார்த்தம் இல்லை அது அவித்தியெல்லாம் தீர்ந்த ஞான திசையில தெரியும் போது அதுக்கு முன்னால் அவித்தியினாலே மறைக்கப்பட்ட திசையில அஞ்ஞானத்தாலே பிரம்மத்தை காட்டு வேறொரு வஸ்து இருப்பதாக பிரம்ம பின்னமான வஸ்து இருப்பதாக எப்பொழுது நினைக்கிறானோ அந்த அஞ்ஞான திசையில பிரம்மத்தை காட்டு வேறுபட்டவனாக இதரனாக இருந்து பிரம்மத்தை காட்டு வேறுபட்ட ஒரு வஸ்துவாக இருந்த ஜெகத்தை இதரன் பட்சம் இதுதான் அபூர் சர்வமசி ஆத்மையும் அப்படின்னு எப்பொழுது அனைத்தும் நானே பிரம்மம் தானா நான் தான் பிரம்மம் அனைத்து வஸ்துக்களும் தானே பிரம்மமாக என்ன தவிர நானாகிற பிரம்மத்தை தவிர எந்த வஸ்துவும் இல்லை என்று எப்பொழுது அறிந்து கொண்டு யதாத்துவாசிய எந்த ஞான அவஸ்தையில எந்த வித்தியின அவஸ்தையில எல்லாம் நான் என்ன தவிர வேறு வஸ்து இல்லை சர்வம் ஆத்மையில எஸ் அப்போது தத்தேன கம்பஷன் அவன் எதை கொண்டு யாரை பார்க்கணும் அவன் இல்லையா பார்ப்பதற்கு எந்த வஸ்துவும் இல்லை பார்ப்பதற்கு எந்த காரணம் ஏன்னா எல்லாம் பிரம்மமா எல்லாம் ஒரே வஸ்துவான பிறகே பார்க்கப்படுகிற வஸ்து என்ன இருக்கு பார்க்கிறவன் யார் இருக்கா அவனுக்கு பார்க்கறதுக்கு சாதனம் என்ன எதுவும் இல்லை ஆகினால இந்த வாக்கியமானது இல்லையா பிரம்மத்தை காட்டில் வேறொரு வஸ்து இருப்பது என்பது அஞ்ஞான தசை சர்வம் பிரம்மமே அப்படின்னு நினைப்பதுதான் இல்லையா அதுதான் ஞானத்தால் ஏற்பட்ட வித்தியினால் சமுற்பந்தமான தசை அப்படின்னு இந்த ஸ்ருதி சொல்றதாக அந்த இது இப்படிப்பட்ட அதே மாதிரி நேக நானாஸ்தி கிஞ்சனா அஸ்தி ஜெகதி நானா நானான பிரம்மத்தை காட்டு வேறுபட்டதான இல்லையா பிரம்ம பின்னமான பிரம்மத்தை காட்டு வேறுபட்டதான பல பதார்த்தங்கள் நாஸ்தி இல்லை
ஸ்னேக நாமாஸ்தி கிஞ்சன். இங்கு எந்த ஒரு பதார்த்தம் கூட பிரம்மத்தை காட்டு வேறுபட்ட பதார்த்தம், பிரம்மத்தை காட்டு வேறான பதார்த்தம் இல்லை. மிருத்யோ சமுத்தியும் மாற்றுவது ஏக நாமேவ பசதி. இங்க இல்லாத நானாத்வத்தை, இங்க பிரம்ம பின்னமான வஸ்துக்கள் இல்லாத போது எவன் பிரம்ம பின்னமான வஸ்துக்களை இங்கு காண்கிறானோ அவன் மிருத்யுவினாலே மிருத்யுவை அடைகிறான், அவன் அவித்தியினாலே சம்சாரத்தை அடைகிறான். மிருத்யோகம் மிருத்யு மிருத்யோகங்கிற பஞ்சமியானது காரணம், மிருத்யுங்கிறதானது தற்கர்மம். ரெண்டு ரெண்டு மிருத்யும் இருக்கு, ஒன்னும் அவித்தியும் ஒரு மிருத்யு அதான் காரணம், சம்சாரமும் ஒரு மிருத்யு அதுதான் அவித்தியினுடைய காரணம். மிருத்யோ சமுத்தி மாற்றுவதை ஏகனா, இப்படிப்பட்டவன் அவித்தியினாலே சம்சாரத்தையே திரும்ப திரும்ப அடைவான். யா எவன் ஒருவன் இந்த லோகத்துல இல்லாத நானா வஸ்துக்களை காட்டுகிறான். வாஸ்தவத்தை இந்த வஸ்து இந்த லோகத்துல பிரம்மத்தை காட்டு பின்னமான வஸ்துக்கள், பிரம்மத்தை காட்டு வேற வேறுபட்ட வஸ்துக்கள் இல்லை. ஸ்பட்டமா பிரம்மத்தை தவிர வேற வஸ்துக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கியா. ஆக இப்படி எத்தனை துவைதமே பவதி தன் இதர இதரம் பசி ஏத்தத்வசிய சர்வ மாத்திரையோ பூத்து தற்கேன கம் பசி வஸ்துக்கள் மறுக்கப்படுது வாஸ்தவம் தான். பிரம்ம பின்னமான வஸ்துக்கள்னா என்ன, பிரம்மத்தை காட்டு வேறுபட்ட வஸ்துக்கள்னா என்ன அர்த்தம், பிரம்மம் அல்லாத வஸ்துக்கள்னா என்ன அர்த்தம், அப்படிப்பட்ட வஸ்து இல்லைன்னு சொன்னா பிரம்மாத்மகமான வஸ்துக்களே உள்ளது, பிரம்மத்துக்கு சரீரபூதமான வஸ்துக்களே உள்ளது, பிரம்ம சம்பந்தி அல்லாத பிரம்ம பின்னம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்துடையதான ஸ்பர்ஷமற்றதான பிரம்மத்துடைய சம்பந்தமற்றதான வஸ்துக்கள் தான் பிரம்ம பின்ன வஸ்து. அப்படிப்பட்ட வஸ்துக்கள் எதுவும் இல்லை. இவ்வளவான வஸ்துக்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரபூதமான வரையே உள்ளது, பிரம்மத்தை பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்ட வஸ்துவே உடையது, பிரம்மத்தோட அற்புத சித்தமான வஸ்துக்களே உள்ளது, பிரம்மத்தோடைய அற்புத சித்த வஸ்துக்களே உலகத்தில் எல்லா வஸ்துக்களாக இருக்கும்போது பிரம்மம் இல்லாத வஸ்து எங்க இருக்கு, எங்கேயும் இல்லை. அதனால பிரம்மத்தை தவிர தவிர மற்ற வஸ்துக்கள் இல்லைன்னு சொல்றது, பிரம்மத்தை தவிர்த்த மற்ற வஸ்துக்களை எல்லா வஸ்துக்களும் கடைசியில பிரம்மம் தான், அந்தந்த வஸ்துக்குள்ள அந்தந்த வஸ்துவான சரீரத்தோட பிரம்மம் தான் இருக்கு. ஏன் எந்த வஸ்து பிரம்மம் இல்லாத வஸ்து சொல்லு, எல்லா வஸ்துவும் பிரம்மத்துக்கு சரீரம், எல்லா வஸ்துக்களையும் பிரம்மமானது இல்லையா ஆத்மாவாக உட்கார்ந்துருக்கு. அப்ப பிரம்மம் இல்லாத வஸ்து எங்க இருக்கு, இல்ல அதைத்தான் சுத்தி சொல்றதை இல்லைங்க, பிரம்மம் முன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதை தவிர மற்ற வஸ்துக்கள் எதுவும் இல்லைன்னு தாற்பயமில்லை இருக்கு. பிரம்மம் அல்லாத வஸ்து எதுவுமே இல்லை. நேகநாநாத்திக்கு ஜனங்கத்துக்கு என்னப்போ நானா அப்படின்னா பிரம்ம பின்னமான வஸ்துக்கள், பிரம்ம பின்னமான வஸ்துக்கள் என்னப்போ பிரம்ம சம்பந்தமற்ற வஸ்துக்கள் அப்படின்னு அர்த்தம், பிரம்ம சம்பந்தமற்ற வஸ்து எதுவுமே கிடையாது. நததஸ்தி வினா எச்சியாது மயாபூதம் சராச்சரம், இல்லையா நான் இல்லாததான பதார்த்தம் லோகத்துல சேதனமாகவோ அச்சேதனமாகவோ ஜங்கமாகவோ ஸ்தாவரமாகவோ ஒரு பதார்த்தம் கூட இல்லை. நான் ததாஸ்தி அந்த பதார்த்தம் இல்லை, எது எது மயா வினாசியா, எல்லா அச்சேதன பதார்த்தங்களையும் என் பிருத்திவியாம் திருஷ்டன்னு எஸ் ஏ பிருத்திவீஷன் என்று எல்லா கடைசியில என் ஆத்மன் திருத்தன்னு எஸ் ஏ ஆத்மா சரீரம், என் விஞ்ஞானே திருத்தன்னு எஸ் ஏ விஞ்ஞானே சரீரம் என்று சமஸ்த சேத்தன அச்சேதன பதார்த்தங்களுக்கும் பரமாத்மா ஆத்மா எல்லாம் சரீரம் கொடுத்து சாஸ்திரங்களால் நிரூபிக்கப்பட்ட பிறகு சர்வத்தையும் தனக்கு சரீரமாக கொண்ட சர்வத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிற பகவான் முருகனே உள்ளதுன்னு சொன்னதான், அவன் சர்வத்தையும் சரீரமாக கொண்டவன் சொன்னதால அவனோட அபின்னமான சர்வ வஸ்துக்களும் இருக்கு, அவனோட பின்னமான ஒரு வஸ்துவும் இல்லைங்கிறதா சர்வம் பிரம்மத்தின் சரீரம்,
பிரம்மம் எல்லாத்துக்கும் ஆத்மா, ஒரு வஸ்து கூட பிரம்மம் பின்னமான வஸ்து இல்லைன்னு மேல சுத்தியே சொல்றது, நான் சொல்லலை. ஆகினால இங்கு பிரம்மம் பின்னமான வஸ்துக்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம், எல்லா வஸ்துக்களும் பிரம்ம அபிந்தமாகவே இருக்கிறது, பிரம்மத்தோட அபுத சித்தமாகவே சர்வ வஸ்துக்கள் இருக்கு, பிரம்மத்தை காட்டு வேறுபட்டு பிரம்மத்தை காட்டு பிரிகதிப்பட்டு ஒரு வஸ்துக்கள் இல்லை. பிரிகதிப்பட்டு அர்த்தம் நான் பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லை, நான் வேற அப்படின்னு சொல்ற வஸ்து ஒரு வஸ்து. எந்த வஸ்துக்கள்லாம் உலகமாக இருக்கோ, பிரம்மத்துக்கு சரீர பூத்தம் அல்லாத சேதனும் ஒத்தே ஒருத்தம் தான், வித்தியாசம் தான். மலடி பண்ணிட்டு இருக்கானே அந்த ஒருத்தம்னா பிரம்மத்துக்கு சரீரம் இல்லாத முயல் கொண்டு இருக்கேன், அது ஒண்ணுதான் பிரம்மத்துக்கு சரீரம் இல்லாத சேதம். ஏன்னா அவை ஆகிறேன் உலகான பதார்த்தங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீர பூதம், பிரம்மத்துக்கு சரீர பூதமாக இருந்தோம்னா பிரம்மத்தை காண அற்புத சித்த பதார்த்தம், பிரம்மத்தை காண அற்புத சித்த பதார்த்தங்கள்னா பிரம்ம அபிந்தம், பிரம்ம அபிந்த பதார்த்தங்கள்ல பிரம்மத்தை காட்டு பின்ன பதார்த்தங்கள் இல்லை. ஏன் ஆகினால கிருஷ்ணசி தேவதா பிரம்ம காரியதையா தத் அந்தர்யாமிகதையாச்ச யா தத் ஆத்மகத்வேன ஐக்கியாது தத் பிரத்யேக நானாபாவம் பிரதிஷ்டிக்கதே. இல்லையா எல்லா பதார்த்தங்களுக்கும் பிரம்மம் காரணமாகும், எல்லாம் பிரம்ம காரியமாகவும் இருப்பதால் பிரம்ம காரியபூதமான சகல பதார்த்தங்களும் பிரம்மத்துக்கு சரீரமாக பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டிருப்பதால் பிரம்மத்தை காட்டும் வேறுபட்ட பதார்த்தங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த சுட்டிக்கு தாற்பயம் இல்லையா. பிரம்மம் இப்ப பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு வேற பதார்த்தங்களே இல்லைன்னா இல்லையா பிரம்மம் எதுக்கு ஈஸ்வரன் அப்போ இல்லையா ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது இல்லையா ஒரு சாப்பேட்ச தர்மம் இல்லையா. பிரம்மம் ஈஸ்வரன் பிரம்மம் நியந்தா அப்படின்னு அர்த்தம், நியமிப்பதற்கு பதார்த்தங்கள் இருந்தா தான் பிரம்ம நியந்தாவா இருந்துச்சு. அதனால நியாமியமான பதார்த்தங்களை நிஷேதிச்சு ஈஸ்வரனான நியந்திர பதார்த்தத்தை ஸ்தாபிக்க முடியாது. அதே மாதிரி பிரம்மமானது நான் ஈஸ்வரனையே ஒத்துக்கலையே, நான் பிரம்மத்தை மட்டும்தான் ஒத்துருக்கேன், அத்வைதம் வந்து ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரனும் ஒரு மாயினால் ஏற்பட்ட இல்லையா ஒரு அனுச்சியமான ரூபம், பிரம்மம் மட்டும்தான் பிரம்மம்னா என்னத்தம் நிரதிசய பிரகத்வம் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அப்ப பெரியதுன்னா எதை காரணம் பெரியது அப்படின்னு பிரகத்வ பிரதியோகியான ஒரு வஸ்து இருந்தா அதை காரணம் பிரம்மம் பிரகத்தம் தான் சொல்லணும். அதனால பிரம்மத்துவமோ ஈஸ்வரத்துவமோ இவைகள் எதுவுமே இல்லையா தன் நிரூபக பதார்த்தத்துடைய நிரூபித்தத்துவம் இல்லாமல் வர முடியாத காரணத்தால இங்கே இல்லையா பிரம்மம் பிரம்மம் பிரம்மத்தை தவிர்த்த மற்ற வஸ்துக்களே இல்லைன்னு சொல்ற தாற்பயம் இல்லை. பிரம்மமானது தனக்கு சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவை உள்புகு ஆத்மாவாக உள்புகுந்து கலவாத தானே எந்த வஸ்துவும் இல்லையா எப்பொருளும் தான் இல்லையே அப்படின்னு மட்டும் அன்பிக்கிறேன் சொல்றார் பாஷிகாரர். தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே வாக்கியார்த்தத்துக்கு அத்வைதிக்கு புலப்படாத விஷயம் தமிழ் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே அவர் சொல்றார். சங்கரருக்கு ஒரே ஒரு அவருடைய ஒரே ஹேண்டிகேப் ஞாபகம் இது எப்பொருளும் தான் இல்லையே சரியா சொல்லிட்டார். சரியா பாத்தியா முழுவதும் தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான், தான் ஆத்மாவாக இருந்து தன்னுடைய சரீரமாக அவற்றை கொண்டு அவைகளில் தான் உள் புகுந்து கலவாத வஸ்து எதுவும் இல்லை அப்படின்னு இதுதான் பெருமானு சொல்ற நர்மத தஸ்தி விநாயகர் சியாது மயா கூட்டம் சராக்கரம்னு பிரம்மத்தை பிரம்மத்துக்கு சரீரம் அல்லாத பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டல்லது பிரம்ம பின்னமாக எந்த பதார்த்தமும் இல்லை அப்படின்னு பார்க்கணும். கடைசியில் அத்தைக்கு சொல்ற எதை ஹேவ உதர மந்திரம் போடுவே அகதசிய பயம் போகும்.
ஆகாரங்கள் இல்லாமல் இருக்கிற பிரம்மம் தான் சொல்லப்பட்டது.
வாசுவது உபயோகிக்கணும் சொல்றதுக்கு அது அர்த்தம் இல்லை. பிரகாரம் நம்ம என்னன்னு கேட்டா பிரம்மத்துக்கு இந்த அச்சேதன பதார்த்தங்கள் மற்றும் அச்சேதன பதார்த்த சம்பந்தத்தால ஞான சங்கோச்சத்தை அடைந்திருக்கிற ஜீவன் இவர்களோட பிரம்மத்துக்கு நித்தியமான சம்பந்தம் இருந்தபொழுதும் அவைகளுக்கு சரீரமாகத்தான் சரியாக அவைகளோட அற்புத சித்தமான சம்பந்தம் இருந்தால் கூட அவைகள் உள்ள தோஷமானது இவருக்கு இல்லை, அதுக்கு காரணம் இவனுடைய உபயோகம் அப்படின்னு பிரம்மத்தினுடைய கேய குண அஸ்புஷ்டத்துவம் பிரம்மத்தினுடைய சமஸ்த கல்யாண குண சட்டத்துவம் இதான் உபயோகிக்க சத்தத்தால் சொல்லப்படுகிறது. மேலே நூற்றி அதே மாதிரி மாயா மாத்திரத்து காசியன் அபிவேசம் ஜகத்தினுடைய வித்தியாத்மத்தை இந்த சூத்திரத்தை கொண்டு இந்த சூத்திரத்தை சூத்திரக்காரர் இது பூர்வபட்சத்தை வியாபூர்த்தி பண்ணிட்டு இந்த ஜெகத் சிருஷ்டியானது ஜீவ கர்த்தருக்கம் இல்லை, இது பரமாத்ம கர்த்தருக்கம். இதனாலே கேட்டா இது மாயா மாத்திரம், இது ஆச்சரியமான சிருஷ்டியாக இருக்கிறதா? நாங்க மாயாங்க சொல்றது நித்தியான அர்த்தம் இல்லை, தேவ மாயேவன் இருந்துதான் சம்பரசி மாயா மாயா சகசிரேன சம்பரசி ஆயுவா ஆசுகாசினா இத்தியாதி ஸ்மிருதிகள்ல மாயாங்க சப்தத்துக்கு ஆச்சரியம், மாயாங்க சப்தத்துக்கு ஞானம், மாயாங்க சப்தத்துக்கு சங்கல்பம் அப்படின்னு தான் வைதிகர்களுடைய அர்த்தமே வெளியே சுத்தி ஸ்மிருதிகளுடைய அர்த்தமே வெளியே மாயாங்க சப்தத்துக்கு நித்தியாங்கிறது பௌத்தர்களுக்கு மட்டும்தான் அந்த அர்த்தம். அதனால ஆதி மாயாத்தம் இந்த சூத்திரத்தை சொல்லப்படவில்லை. ஆகினால அந்த ரெண்டு சூத்திரங்களுக்கும் கூட பிரம்மத்துடைய நிர்விசேஷத்துமோ ஜகத்துடைய வித்தியாத்தமோ அர்த்தம் அந்த சுத்தியில அப்படி சங்கரன் இன்டைரக்டா சொன்னா கூட என்ன சொல்லி ஆகணும்னு கேட்டா ஸ்வப்ன திருஷ்ட பதார்த்தங்களுக்கு வித்தியாத்தத்தை நிரூபிச்சுட்டு ஸ்வப்ன திருஷ்ட பதார்த்தங்களை போல ஜகத்துல ஜாகிருஷ்ட பதார்த்தங்கள்னு அதுக்கு சாதிருஷ்யம் சொல்லி அதன் மூலமாக ஜகத்துல வித்தியாசத்தை கொண்டு போல சொப்பன திருஷ்ட பதார்த்தங்கள் இருக்கும் ஜகத்த திட்டமான ஜாகிரத திட்ட பதார்த்தங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி இந்த சுத்தியும் இந்த சூத்திரங்களும் எவையுமே நிர்விசேஷமாக பிரம்மத்தை சொல்ல வந்தவை அல்ல. இவைகளில் எந்த சுத்தியும் எந்த சூத்திரம் அத்வைதியினால சுமதத்துக்கு உபஸ்தாபகமாக எடுக்கப்பட்ட சுதிகளோ சூத்திரங்களோ இவைகள் எவையுமே அத்வைதிக்கு அபிமதமான பிரம்மம் நிர்குணம் என்பதையோ பிரம்மம் நிர்விசேஷம் என்பதையோ ஜெகத்தெல்லாம் வித்தியை என்பதையோ சாமித்தவில்லை. இதோடு சுத்தி கட்ட முடியும். இனி புராண கட்டமாக ஸ்மிருதி புராணையோரபி நிர்விசேஷ ஜானம் மாத்திரமே பரமார்த்தா அந்நது அபரமார்த்தம் இது பிரதிஞ்சதை இது ஏது அபிகிதம் தாசம். இப்ப சுதிகள் மட்டுமில்லை, இந்த சுதிகளுக்கு உபபிரமணங்களாக இருக்கிற ஸ்மிருதி புராணங்கள் இருக்கு, அந்த ஸ்மிருதி புராணங்களாலேயும் கூட நிர்விசேஷமான பிரம்ம ஞானம் மாத்திரம்தான் பரமார்த்தம். இந்த நிர்விசேஷமான ஞானத்தை தவிர அங்கத்து இதை தவிர மற்றவை எல்லாம் அபரமார்த்திகள் இது இதிகாச புராணையோர பிரதீயதை இது அத்வைதினா இது அபிகிதம் ததசம். அத்வைதி என்ன சொன்னார், இந்த சுதிகளால் மட்டுமில்லை சூத்திரங்களால் மட்டுமில்லை இதிகாச புராணங்களினாலே கூட நிர்விசேஷமான ஞானம் மாத்திரம் தான் பரமார்த்தம் என்றும் அது ஒன்றை தவிர பாக்கியெல்லாம் அபரமார்த்திகள் என்றும் இதிகாச புராணங்களாலேயும் இவ்வர்த்தமானது அறியப்படுகிறது என்று அத்வைதியார் ஆனந்து சொல்லப்பட்டதோ அதுவும் அசத்தம். ஏன் ஆக இப்ப அத்வைதி எடுத்த புராண வாக்கியம் முதல்ல என்ன பண்ணுறார் பாஷ்யக்காரர் ஸ்வமதத்தினால இதிகாச புராணங்களுடைய வாக்கியங்கள் வியாக்கியானம் பண்ணப்படும், முதல்ல ஸ்வமத ஸ்தாபனம் அப்புறம் பரமத, அதனால அதுக்கப்புறம் அத்வைத்தி எடுத்த புராண ஸ்லோகங்கள் முதல்ல விஷ்ணு புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிரத்யேகாத்ம சுரூபத்தை பற்றியிருந்து அதுக்கப்புறம் அந்த வராக சதுஸ்லோக்கின்னு சொல்லக்கூடியதானே நாலு ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணத்தை வராக ரூபத்தை எடுத்து ஜெகத்தை உத்தரணம் பண்ணி வந்த பகவானை உலகை இழந்து கொண்டு வந்த வராக பெருமாளை சனகாதிகள் ஸ்தோத்திரம் பண்ணத்தில் நாலு ஸ்லோகங்களை எடுத்து ஒரு பிரமாணம் கொடுத்தார்.
இல்லையா, பிரம்மம் ஒன்று தான், ஞான சுரூபமான பிரம்மம் ஒன்று தான் உள்ளது, மற்றவை இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆதிபாரதத்து ஸ்லோகின்னு சொல்லிட்டு ரகுபலன் என்கிறதான ராஜாவை பல்லக்கில் வச்சு ஜடபரதர் வதனம் பண்ணும்போது அவர் சாதிச்சதான நாலு ஸ்லோகங்களை கொண்டு இல்லையா ஆத்ம நிர்விசேஷத்தை இல்லையா சாதித்தது. இந்த நாலு நாள் எட்டு ஒன்று ஒம்பது ஸ்லோகங்களை கொண்டும் அத்வைதியால் சாதிக்கப்பட்ட அந்த 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 நிர்குணமான வஸ்துவை அந்த ஜெகத் மித்யாத்துவமான அர்த்தங்களை எல்லாம் மேலே விளக்கப்படுகிறார். அதுக்கு முன்னால் இதிகாச புராணங்களால் ஸ்தாபிக்கப்படுகிற விஷயம் என்னங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரமதக்கத்தை சொல்ல. யோமாமஜமனா தீஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் மத்தானி சர்வபூதானி நஜாசம் தேஷ்வபஸ்திதா நஜ மத்தானி பூதானி பசியமே யோகமேஸ்வரம் பூத பூதபுத்த பூதஸ்தா மம ஆத்மா பூதபாதனா. ஏ இது கீதையில் ஒரு கட்டணம். ஏ யோமா அஜமனாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் எவன் ஒருவன் என்னை அஜம் உற்பத்தி விநாசங்கள் அர்த்தமாகும் இல்லையா அனாதிஞ்ச இல்லையா வேத்தி லோக மகேஸ்வரம். இப்போ அனாதிங்கிற சப்தத்தாலேயே உற்பத்தி விநாசங்கள் இல்லாதவன்னு சொன்னார். இப்போ அஜம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் உற்பத்தியினால் வரக்கூடியதானே. இப்போ சேதன அச்சேதன பதார்த்தங்களுக்கு உற்பத்தி இருக்கு, அச்சேதன பதார்த்தத்துக்கு உற்பத்தியினால் ஏற்படக்கூடியதானே சொரூப விகாரமும், சேதன பதார்த்தத்துக்கு உற்பத்தியினால் ஏற்படக்கூடியதானே சுவாப விகாரம் அற்றவன். அப்போதான் அனாதிங்கிற சப்தத்துக்கு அஜம்ங்கிற சப்தத்துக்கு புறமுக்தி வரணும். இது கீதா பாஷ்யத்தில் பாஷ்காரம் நிர்வாகம் பண்ணியிருக்கோம். அஜம்ங்கிற சப்தத்துக்கு உற்பத்தி ரகிதம் நான் ஜாகிரகிட்டு அஜாம். அப்போ உற்பத்தி ரகிதம் தானே மேல அனாதிங்கிற சப்தத்துக்கும் உற்பத்தி அப்போ வந்து தானே அனாதிங்கிற சப்தத்துக்கும் உற்பத்தி ஏற்ப அனாதியான பதார்த்தம் அப்போ வந்து ரெண்டு என்ன வித்தியாசம் கேட்டால் இங்கே அனாதிங்கிறதால உற்பத்தி ரகிதத்துவம் அஜகாங்கிறதால இந்த உற்பத்தி ரகிதத்தால் எது பலிக்கிறதோ அது இல்லையா. உற்பத்தி உள்ள பதார்த்தங்கள் எல்லாம் சேத்தனா சேத்தனம் ஈஸ்வர வித்திரித்தமான சேத்தனாச்சேத்தன பதார்த்தங்கள் எல்லாம் உற்பத்தி உடையதாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த உற்பத்தியினால் அவைகளுக்கு என்ன ஏற்படுது சேதனத்துக்கு சுவாவ விகாரமும் ஆச்சேதனத்துக்கு சொரூப விகாரம் இருக்கு. அப்படிப்பட்ட சுவாவ சொரூப சுவாவ விகாரங்கள் அற்றத்தன்மை அஜகாங்க சேர்த்தத்தாலையும் அவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிறப்பு அற்றவன்றது. இப்படி மா மஜம் அனாதிச்ச லோக மகேஸ்வரன் வீழ்த்தி இந்த லோகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரனாக தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாத சர்வேஸ்வரனாக என்னை எவன் அறிகிறானோ அப்படின்னா சர்வ ஜெகத் காரணபூதனான பகவான் இல்லையா ஸ்வபித்திரிக்கமான சக்கர ஜெகத்துக்கும் அவன் மகேஸ்வரனாக இருக்கான். அவனை தவிர ஜெகத்தும் ஒன்று இல்லைன்னா அவன் யாருக்கு மகேஸ்வரன்? தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாமல் சர்வலோகத்துக்கு மகேஸ்வரன் சொன்னார். சர்வலோக நிஷ்ட நியாமித்து நிரூபித்த மகேஸ்வரக்கும் இல்லையா சர்வலோகங்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ சர்வலோக மகேஸ்வரன் என்ன இருக்கும்? பகவான் ஒன்று மாதிரி இருக்கிறானா? ஒரு லோகம் வந்து ஒற்றுமே இல்லை எல்லாரும் நான் தான் மகேஸ்வரன் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஜகத் இல்லைன்னா ஜகத்தில் மகேஸ்வரன் இல்லை. அதனால முதல்ல பெருமான் நிரூபிக்கும் பொழுதே இந்த ஜகத்தை உள்ளதாகவும் இந்த ஜகத்துக்கு மகேஸ்வரனாகவும் தன்னை நிரூபணம். மத்ஸ்தானி சர்வபூதானி நஜாஹந்தேஷு அவஸ்திதா நஜ மத்ஸ்தானி பூதானி இல்லையா பசியமே யோகமேஸ்வரம். மத்ஸ்தானி சர்வபூதானி சர்வபூதங்களும் சேதனா சேதனாத்மகமான சர்வபூதங்களும் எங்கிலே உள்ள மத்ஸ்தானினாக மயிஸ்திதாக மத்ஸ்தானி இல்லையா எண்ணிலே உள்ளவை சர்வபூதங்களும் சேதனா சேதனாத்மகமான சர்வபூதங்களும் எண்ணிலே உள்ளனே இல்லையா. நாகம் தேர்ஸ் வஸ்து நான் அந்த வஸ்துக்களிலே இல்லை. சர்வபூதங்களும் எண்ணிலே உள்ளனே நான் அந்த சர்வபூதங்களிலும் இல்லை. கஷ்டமா இல்லை பகவான் சர்வபூதங்களே சர்வபூதங்களே பகவான் இருக்கிறாரே சுத்தி சொல்றது பெருமாள் பாதி பூதம் பாதி இல்லைங்கிற சர்வபூதங்கள் எண்ணிலே உள்ளன
ஆனால் அந்த பூதங்களில் நான் இல்லை. சுத்தி சொல்றது பாதி இல்லைங்கிறார். என் சர்வபூதங்களையும் பகவான் இருக்கார், சர்வபூதங்களும் பகவான் இருக்கிறதுனால சொல்றது அதான் வாசுதேவ சப்தார்த்தம், அதுதான் நாராயண சப்தார்த்தம் அப்படின்னு சொல்லுவது. சர்வபூதானி மத்தானி, சர்வபூதங்களும் என்னிலே உள்ளன, நான் சர்வபூதங்களில் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சர்வபூதங்களும் என்னிலே உள்ளது போல நான் சர்வபூதங்கள் இல்லை. சர்வபூதங்களும் என்னிலே உள்ள போது அவைகள் எனக்கு ஆதேயமாக, அவைகள் எனக்கு நியாமியமாக, அவைகள் எனக்கு சேஷபூதமாக இருக்கிறது இல்லையா. அதை மாதிரி நான் நியாமியமாகவும் சேஷபூதமாகவும் இது ஆதேயமாகவும் எந்த ஒரு சூழ்நிலை, அவைகள் என்னிலே இருப்பது போல நான் அவைகள் இல்லைங்கிறது. பெருமாள் சொல்றா அவைகள் தான் என்னில் இருக்கு, நான் அவைகள் இல்லை. அவருமே போகும் நான் அவாத்துக்கு நிற்கவே இல்லை. அதை மாதிரி அதனால சர்வபூதங்களும் என்னிலே உள்ளன, நான் அந்த சர்வபூதங்கள் இல்லைன்னு அர்த்தம், அவைகள் என்னிலே உள்ளது போல நான் அவைகளில் இல்லை, அவைகள் ஆதேயமாகவும் சேகமாகவும் நியாமியமாகவும் என்னிலே உள்ளன, நான் ஆதேயமாக நியாமியமாக சேகமாக இல்லை. இது உத்தராட்டத்தில் இல்லையா நாச்சா மத்தானி சொல்ற இரண்டாவது சொல்ற அதையும் சர்வபூதங்களும் ஆதேயமாக இல்லை என்ற பூதமும் ஆதேயமாக இல்லை எந்த பூதங்களும் என்னால் தரிக்கப்படுவதாக இல்லை அப்படின்னு சொல்றேன். இது என்ன மற்ற பதார்த்தங்கள்லாம் லோகத்தை எப்படி பதார்த்தத்துக்கு ஆதேயமாக இருக்கிறதோ அது மாதிரி அந்த பூதங்கள் எனக்கு ஆதேயமாக லோகத்தை மற்ற பதார்த்தங்கள் என்ன இது இந்த இந்த டேபிளுக்கான இந்த புஸ்தகம்லாம் இது எப்படி ஆதாரமாக இருந்து இவைகள்லாம் இதுக்கு எப்படி ஆதேயமாக இருக்கோ அது மாதிரி எந்த ஒரு விஷயம் எனக்கு ஆதேயம் ஏன் அப்படின்னா என்ன தான் இந்த இத்தனை பதார்த்தங்கள் இந்த டெஸ்க்கு கேவலம் பிசிக்கலா அதேயமா இருக்க வேண்டிய சக்கல்பத்தினால இந்த சூழ் இதெல்லாம் தரிக்கிறதா இல்லை, நான் அது மாதிரி இல்லை, நான் எல்லா வஸ்துக்களையும் சங்கல்பத்தால் தரிக்கிறேன், என்ன போல சங்கல்பத்தால் சகல வஸ்துக்களையும் தரிக்கிறது லோகத்தை வேற எதுவும் இல்லை. அதனால லோகத்துல மற்ற பூதங்கள் எல்லாம் வேறொரு ஆதேயத்தில் இருக்கு ஆதாரத்தில் இருப்பது போல இல்லை. முன்னால் இந்த இவ்வளவு டேபிள் காட்டுறையும் இந்த பசோதி இவைகளை எல்லாம் இந்த டேபிள் தெரிப்பது போல இவைகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த டேபிள் இவைகள் எல்லாம் நான் இவைகள்லாம் என் சங்கல்பம், என்ன மாதிரி சங்கல்பத்தால் சில வஸ்துக்கள் தெரிவிக்கிற முதல்ல அந்த வஸ்துக்களை போல நான் அவைகள் இல்லைன்னு சொன்னா அந்த வஸ்துக்கள் மற்ற வஸ்துக்கள் ஆதாயமா இருப்பது போல எங்கள் ஆதாயமா புரியல. எந்த வஸ்துவும் என்னால் தரிக்கப்படுவது போல இன்னொரு வஸ்துவம் தரிக்கப்படும், அதனால மற்ற வஸ்துக்கள் இருப்பது போல மற்ற ஆதாரங்கள் ஆதாயமா இருப்பது போல இந்த வஸ்து இந்த டேப்ரிக்கான இந்த இந்த டேபிள் இதுக்கு ஆதேயமா இருப்பது போல எனக்கு ஆதேயம் இல்லை. இந்த வஸ்துக்கள் இந்த டேபிள் இருப்பது போல என் நிலை இல்லை, என் நிலை இவைகள் சங்கல்பத்தால் தரிக்கப்பட்டிருக்கின்றன. லோகத்தோட அத்தனை பதார்த்தங்களும் ஈஸ்வருடைய சங்கல்ப மாத்திரத்தால் தரிசிக்கிறேன், அதனை ஈஸ்வர் கையில் வச்சு தரிக்கிறேன்.
மகோதரிக்கு வாசுதேவசிய வீரியான இருக்கிறார் வாசுதேவத்தில் தலை வச்சு கூட தலை வச்சுட்டு சூரிய சந்திரன் இல்லை நட்சத்திரங்கள் ஆகாசம் எல்லாத்தையும் தலை வச்சுட்டு கூட வச்சுருந்தாரு அவர் சக்கல் அதாவது அந்த நேரத்தில் நிற்கின்றது முதல் ஆரம்பிங்க இவைகள் வாசுதேவசிய வீதி இவைகள் யாரும் கையில் தரிசனம்னா இவைகள் வாசுதேவசிய அதனால எல்லா பதார்த்தங்களையும் நாம் சங்கல்பத்தால் தரிப்பது போல தரிப்பருவர் இன்னொருத்தில் ஆகினார மற்ற பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் நான் வேறுபட்ட ஆதார புத்தனாக இருக்கிறவன் அதனால மற்ற பதார்த்தங்களை காட்டு வேறுபட்டதான ஒரு பிரகாரத்தை இவைகள் இருக்காதே பசியமே யோகம் என்னுடைய ஈஸ்வரனுக்கே உரியதான என்னுடையதான குணயோகத்தை பார் என்பதுனால சங்கல்பமாக குணயோகத்தை பார் இதெல்லாம் என்னுடைய சங்கல்பத்தால் நடக்கிறது என்னை போல சங்கல்பத்தால் சர்வத்தையும் நடத்தக்கூடியவர்கள் இந்த லோகத்தை யாருமே இந்த லோகத்தை என்னை தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க என்னை போல சங்கத்தால் சங்கல்பத்தால் நடத்தக்கூடியவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்றதுதான் அதனால இங்கேயும் ஜீவ பிரம்ம வேதமும் இல்லையா சர்வ பதார்த்தங்களையும் ஈஸ்வரன் தன் சங்கல்பத்தால் தரிப்பவன் என்பது இல்லையா சகல பதார்த்தமும் இருந்தால் தானே ஈஸ்வரன் தன் சங்கல்பத்தால் தரிக்க முடியும் இப்ப ஒரு பதார்த்தம் இல்லை ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கான் ஈஸ்வரன் தன்னுடைய சங்கல்பத்தால் சர்வபதார்த்தம் தரிக்கிறேங்கிறது உலக பிரம்மமாக ஈஸ்வரனுக்கு பிரம்மம் அது ஈஸ்வரனுடைய பெருமை இல்லை ஈஸ்வரனுடைய பிரம்மம் பசுமை யோகம் ஈஸ்வரன் இல்லை பசுமை பிரம்மம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஆயிரு என்னுடைய பிரம்மத்தை பார்த்து ஒரு பதார்த்தமும் இல்லை நான் எல்லா பதார்த்தத்தையும் என்னுடைய சங்கல்பத்தால் தரித்ததாக நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய பிரம்மத்தியா அப்படின்னு ஈஸ்வரன் சர்வ பதார்த்தங்களுக்கு தரிக்கிற தன்னுடைய சர்வ சக்தி மக்கள் சொன்னதாக நீயும் உன் கீதா பாட்டுக்கு சேர்த்தான இது ஈஸ்வரனுடைய பிரம்மம் இல்லாத பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதா தாவைகளை தரிச்சுட்டு இருக்கிறதா சங்கல்பத்தால் தரிச்சுட்டு இருக்கிறதா ஈஸ்வரன் பாவம் பிரமிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லலை அங்கே ஈஸ்வரனுடையதானே சர்வ ஆதாரப்பூர்வமான சர்வ நியந்திரப்பூர்வமான ஈஸ்வரனுடைய பெருமைகளை நீ வியாக்கியானம் ஆக நீ வியாக்கியானம் பண்ணுறது ஸ்மிருதி விருத்தமாக மட்டும் இல்லை நீயே முன்னால் சொன்ன அர்த்தத்துக்கு நீயே விரோதமாக பண்ணுற அதை சொல்லித்தான் அவன் பார்க்க சுருக்கமாக தான் சொன்னோம் ஏற்படுத்தி தந்தையும் சேர்த்து